வணக்கம் மாணவர்களே, தொடர்ச்சியாக நாங்கள் பொறியியல் தொழில்நுட்பம் என்ற பாடத்தினை தரம் 12 பாடப்பகுதியிலே 4வது தேர்ச்சியை நாங்கள் தொடர்ச்சியாக பார்த்து வருகின்றோம். அந்த வகையிலே இன்றைய தினம் அந்த 4வது தேர்ச்சியின் இறுதி தேர்ச்சி மட்டமான நாங்கள் அந்த கட்டிட அமைப்புகளுக்கு கட்டிட வேலைகளை வந்து நாங்கள் இலகுவாக நடைமுறைப்படுத்துவதற்கு அமைப்பதற்கு பயன்படுத்தப்படுகின்ற பொறிகள் தொடர்பான விடயங்களை தான் நாங்கள் இன்றைய தினம் பார்க்க இருக்கின்றோம். சரியானே, ரைட். அந்த வகையிலே வந்து நாங்கள் தேர்ச்சி வந்து அந்த 4 தொடர்பாக நாங்கள் தொடர்ச்சியாக பார்த்து வருகின்றோம். அதிலே வந்து கட்டிட நிர்மாணிப்பு கருமங்களில் வந்து முறையான விடயத்துறை சார் தகவல்களை வந்து பின்பற்றுவது தொடர்பான தேர்ச்சி தான் நாங்கள் பார்த்து வருகின்றோம். சரியானே, அப்போ அந்த சொல்லப்படுற தேர்ச்சி மட்டம் என்னென்னு சொன்னால் கட்டிட நிர்மாணிப்பு வேலை தளம் ஒன்றில் சரியானே நாங்கள் எங்களோட பில்டிங் சம்பந்தமான எல்லா வேலைப்பாடுகளும் பார்த்து வந்துட்டோம். சரியானே, ஆரம்பத்திலிருந்து அத்திவாரம் அமைக்கிலிருந்து இறுதி வரையுமான முடிப்பு வேலை தொடர்பான விடயங்கள் முழுமையாக நாங்கள் பார்த்துருக்கிறோம். சரியா, அப்போ அந்த அனைத்து வேலை தளத்திலையும் வந்து பயன்படுத்தப்படுகின்ற இயந்திரங்கள் பொறிகள். சரியா, அந்த பொறிகள் பற்றி நாங்கள் விசாரணை செய்வார் என்று தான் நாங்கள் இந்த தேர்ச்சி மட்டம் 4-10 சொல்லப்படுது. சரியா, ரைட். இப்போ அதில் நாங்கள் படிக்க வேண்டிய விடயம் என்னென்னு சொன்னால், அந்த இயந்திர பொறிகள் தொடர்பாக நாங்கள் அறிய வேண்டிய விடயம் என்னென்னு சொன்னால், அந்த கட்டிட நிர்மாணிப்பு வேலை தளம் ஒன்றில் வந்து பயன்படுத்தப்படுற உபகரணங்கள் அடங்கிய ஒரு பட்டியலை வந்து நாங்கள் தயாரிக்கணும். என்னென்ன வேலைக்கு என்னென்ன உபகரணங்கள் பயன்படுத்தப்படுன்னு சொல்லி. சரியா, இப்போ நீங்கள் ஒவ்வொரு பகுதிகளும் படித்து வரைக்குள்ள வந்து பொதுவான உபகரணங்கள் ஏன்னா ஃபினிஷிங்குக்கு வந்து காரைடலுக்கு என்ன உபகரணங்கள் பயன்படுத்தப்படுது, செங்கல் சுவர் அமைப்பதற்கு என்ன உபகரணங்கள் பயன்படுத்தப்படுது. சரியானே, அப்போ இதில் நாங்கள் படிக்க வேண்டிய விடயம் என்னென்னு சொன்னால், அந்த கட்டல் பேர் என்ன சொல்லுதுன்னு சொன்னால், அந்த கட்டிட நிர்மாணிப்பு வேலை தளமில் வந்து உலகாலமும் நாங்கள் பார்த்த அந்த எங்களை செங்கல் கட்டுமானத்தில் சரியா அல்லது காரைடல் வேலையில் கொங்கிரீட் வேலைகளில் பயன்படுத்தப்படுற உபகரணங்கள் தொடர்பான அந்த பட்டியலை வந்து நாங்கள் தயாரிக்கணும். சரியா, பட்டியலை வந்து நாங்கள் தயாரிக்கணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, அந்த கட்டிட நிர்மாணிப்பு துறையில் பயன்படுத்தப்படுகின்ற இயந்திரங்கள், அந்த இயந்திரங்களால் என்ன வேலை செய்யப்படுது. ஏன்னா இந்த உபகரணங்களை பட்டியல் படுத்தி போட்டு, கருவிகள் உபகரணங்களை பட்டியல் படுத்தி போட்டு, அதற்கு பின்பதாக இந்த இயந்திரங்களை வந்து நாங்கள் அறிய வேண்டிய தேவை என்னென்னு சொன்னால், அப்படி அந்த உபகரணங்களுக்கு வந்து பதிலாக இயந்திரங்களை பயன்படுத்துகிற அளவார நன்மை தொடர்பான விடயங்கள் அறியத்தான் இப்படி உங்களுக்கான இந்த விடயம் உள்ளடக்கப்பட்டுள்ளது. சரியானே, ரைட். அப்போ நாங்கள் பார்ப்போம் இன்றைக்கு முதலாவது விடயம் என்னென்னு சொன்னால், இந்த தேவைகளுக்காக எங்களை ஆரம்ப தொடக்கம் இன்று வரையும் ஆரம்ப காலத்திலிருந்து இன்று வரையும் பொதுவாக பயன்படுத்தப்படுகின்ற கருவிகள் உபகரணங்கள், என்ன வகையான கருவிகள் உபகரணங்கள் பயன்படுத்தப்பட்டது. சரியா, இப்போ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கருவிகள் உபகரணங்களை புள்ளியில் நாங்கள் 2 வகையில் வந்து வகைப்படுத்தலாம். சரியா, அதாவது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், ஒன்று வந்து கையினால் இயக்கப்படுகின்ற, அதாவது வந்து மனித வலுவை பயன்படுத்தி. சரியானே, எல்லா உபகரணங்களும் கையிலான புள்ளியில் நாங்கள் பயன்படுத்த போகிறோம். இருந்தாலும் அந்த மனித வலு, அந்த உபகரணம் இயங்குவதற்கு தேவையான வலு வந்து எங்கேருந்து கிடைக்குதுன்னு சொன்னால், மனிதனால் கொடுக்கப்படுது. சரியா, அப்போ மனித கையினால் இயக்கப்படுகிற மனித வலுவை பயன்படுத்தப்படுற உபகரணங்கள், அதே மாதிரி வலுவினால் இயக்கப்படுகின்ற பொறிகள், வலுவினால் இயக்கப்படுகின்ற பொறிகள். சரியா, அப்போ அந்த பொறிகள்லாம் நாங்கள் பார்க்க வேண்டியிருக்கு பிரதானமாக. சரியானே, ரைட். அதை பார்த்தீங்கன்னு சொன்னால், நாங்கள் கையினால் இயக்கப்படுகின்ற உபகரணங்கள் நாங்கள் நீங்கள் ஒவ்வொரு படிமுறையும் பரீட்சை ஒவ்வொரு செய்முறையும் செய்து வரைக்கும் உங்களுக்கு அதில் தெரிஞ்சிருக்கும். அதே மாதிரி இந்த வலுவினால் இயக்கப்படுகின்ற பொறிகள், ஏன்னா வலுவினால் இயக்கப்படுகின்ற பொறிகளில் வந்து நாங்கள் என்ன மாதிரியான வலு உள்ளீடுகளை வழங்குகிறோம். சரியா, வலு உள்ளீடுகளை நாங்கள் என்ன மாதிரி வழங்குகிறோம். சரி, அதுக்கு என்ன சக்தி நாங்கள் அந்த இயந்த பொறிகள் இயங்குறதுக்கு தேவையான சக்தியை நாங்கள் எப்படி வழங்குகிறோம். ஆரம்ப காலத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இந்த மாடு இருக்கு தானே, என்ன விலங்குகளை பயன்படுத்தி, மாடு குதிரை போன்ற விலங்குகளை பயன்படுத்தி தான் இந்த பொறிகளை இயக்கினவங்க ஆரம்பத்தில். ஏன், மனித வலு வந்து அதிகமாக தேவைப்படுற சந்தர்ப்பங்களில் ஆரம்பங்களை வந்து மாடு குதிரை போன்ற விலங்குகளை பயன்படுத்தித்தான் இந்த பொறிகளை இயக்கினாங்க. ஏன்னா நீர் சில்லு, ஏன்னா அது நீரால் இயக்கப்படுறது. அதே மாதிரி இங்கே விலங்குகளை பயன்படுத்து. அதே போன்று பிற்காலத்தில் வந்து எரிபொருள் தகன வலுவை பயன்படுத்தி, ஏன்னா நீராவி இயந்திரங்கள், சரியா, நீராவி இயந்திரங்கள், என்ன இயந்திரங்களை வச்சு இயக்க நீராவி இயந்திரங்கள். அப்போ அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால், அந்த மின் இயந்திரங்கள், என்ன மின்னை, இப்போ அந்த மின்னை பயன்படுத்தி, இல்லாட்டி நெருக்கிய வாயுவை பயன்படுத்தி, என்ன நெருக்கிய வாயுகளை பயன்படுத்தி. அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த நெருக்கிய திரவங்களை பயன்படுத்தி என்ன செய்யலாம்னு சொன்னால், இந்த அந்த பொறிகள் இயங்குவதற்கு தேவையான வலுவை வந்து பெற்றுக்கொள்ளினம்.
சரியானே வலுவை வந்து பெற்றுக்கொள்ளினோம். அப்போ ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னா அந்த குதிரை என்று சொல்லி நான் சொன்னேன், ஒரு விலங்கு குதிரை பயன்படுத்தப்பட்டேன்னு சொல்லியானே, குதிரை பயன்படுத்தப்பட்டு சொன்னா தானே. அந்த குதிரை வந்து தற்காலத்தில் எப்படி சொல்லப்படுதுன்னு சொன்னால், ஒரு அதாவது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு குதிரை வலு வந்து எவ்வளோத்துக்கு சமன் சொல்லி பார்த்தா 746.5 வேட்டுக்கு சமன் என்று சொல்லப்படுது. சரியா பிள்ளைங்க தானே. இப்போ நாங்கள் வேட்டன் அளக்கிறத வந்து ஆரம்பத்தில் ஒரு குதிரை வலு வந்து அளந்து சொல்லிச்சினோம். சரியானே பார்த்தீங்கன்னா, அப்போ இந்த பொறியின் சக்திகளை வந்து எடுத்துரைப்பதுக்கு வந்து என்ன, இந்த நாங்கள் பொறிக்கு கொடுக்க போகிற வலுவை எடுத்துரைப்பதுக்கு வந்து கரிவலு என்னும் அலகு வந்து அங்கே சொல்லப்படுது. ஏன்னா அளவீட்டு அலகு வந்து இங்கே பயன்படுத்தப்படுது. சரியா இப்போ இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த பொறிகளுக்கான வலு வந்து கிடைக்குது. சரியா ஆரம்பங்களில் பயன்படுத்தப்பட்ட கையினால் இயக்கப்படுகின்ற இயந்திரங்களுக்கு பதிலாக, சரியா தற்காலத்தில் பயன்படுத்தப்படுகிற வலுவினால் இயக்கப்படுகின்ற பொறிகளை பயன்படுத்துறதால என்ன நன்மை இருக்குது எங்களுக்கு? ஏன்னா இப்போ அது உங்களுக்கு தெரியும் முடியல, அதிகப்படியாக எல்லா கட்டுமான வேலைகளுக்கும் பொதுவாக எல்லா பொறிகளும் வந்துட்டுது. சரியா அப்போ அதே பயன்படுத்தல என்ன நன்மை நினைக்கிறீங்கன்னு சொன்னால், பல மடங்கு நாங்கள் வந்து ஒரு கையினால் பயன்படுத்தப்படுற உபகரணங்களை பயன்படுத்துறதை விட ஏன்னா பொறிகளை பயன்படுத்த பல மடங்கு வினைத்திறனாக இருக்குது. சரியா எங்களுக்கு அது கையாளக்கூடிய மாதிரி இருக்குது, ஏன்னா இலகுவாக கையாளக்கூடிய மாதிரி இருக்குது, ஏன்னா செம்மையாக இருக்குது, ஏன்னா செம்மையான தொழிற்பாடு நீட்டாக இருக்குது. நாங்கள் அதை ஏன் பொறிகளை பயன்படுத்தினா நீட்டாக இருக்குது. உதாரணமாக பார்த்தீங்கன்னு சொன்னால், ஒரு நாங்கள் அத்திவாரத்துக்கு குழிவட்ட போகிற முடியல், அத்திவாரத்தை குழிவட்டைகள் நாங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால், மண்பட்டியால் குழியை வெட்டுறோம். மண்பட்டியால் குழியை வெட்டினோன்னா எங்களுக்கு என்ன செய்யணும்னா, இப்படி ஒரு பள்ளமேடுகளை தான் இருக்க போகுது. சரியா அப்புறம் அதை நாங்கள் மட்டம் செய்ய வேண்டியிருக்குது. ஏன்னா இப்படி சரியான ஒரு சதுர கிடங்கு அமைப்பில் வராது. ஏன்னா அப்புறம் நாங்கள் சைடில் சேவ் பண்ணி எல்லாம் செய்ய வேண்டி வருது. ஏன்னா அப்போ ஆகை வந்தாலும் செம்மைத்தன்மை, நாங்கள் அதுக்காக பொறிகளை பயன்படுத்துகிற செம்மைத்தன்மையாக இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால், சிறப்பான ஃபினிஷிங், ஏன்னா முடிப்பு. நான் சொன்ன மாதிரி இதில் பாருங்கள், இதில் வந்து கீழே வந்து இப்படி எங்களுக்கு அலையல மாதிரி இருக்கிறத வந்து நான் என்ன செய்யலாம், அப்புறம் நாங்கள் இதை வைப்ரேட்டரை பயன்படுத்தி இதை இறுக்கி நாங்கள் மட்டப்படுத்தலாம். ஆனால் மண்பட்டியெல்லாம் செய்தால் நாங்கள் திருப்பி அதை மொங்கான் போட்டு ஏதோ செய்ய முடியும். கையினால் பயன்படுத்துகிற உபகரணத்தை பயன்படுத்தலாம். ஏன்னா பொறிகளை பயன்படுத்தல, கையினால் பயன்படுத்துறது வந்து எங்களுக்கு வந்து இந்த முடிப்பு வந்து என்ன செய்யணும், எங்களுக்கு சிறப்பாக இருக்காது. சரியானே பாருங்கள், பிரதான விடயம் வந்து நேர விடயம். ஏன்னா நாங்கள் மண்படியை கொண்டு ஒரு அத்திவாரம் பட்டி முடிக்கிறதுன்னு நான் சொல்ல முடியலண்ணே. அப்போ நோமலாக நாங்கள் ஒரு பொறியை பயன்படுத்திக்கல, குறைஞ்ச நாளில் முடிஞ்சிடும். சரியா அடுத்தபடியும் பாருங்கோ, ஒரு உபகரணத்தை கொண்டு அதிகமான வேலைப்பழுக்களை செய்யலாம். ஏன்னா ஒரு உபகரணத்தை கொண்டு அதிகமான வேலைப்பழுக்களை செய்யலாம். ஏன்னா உதாரணமாக பார்த்தீங்கன்னா பலகை சீவும் இயந்திரம், ஏன்னா நாங்கள் பார்ப்போம் தொடர்ச்சியாகும். ஏன்னா நாங்கள் சீவுளியால் சீவிரத்துக்கு போதாக பலகை சீவிர இயந்திரத்தில் வச்சு எல்லா வேலைப்பாடும் செய்யலாம், துளையிடலாம் வெட்டலாம். சரியானே ரைட். இப்போ அடுத்த பார்த்தீங்கன்னு சொன்னால், அமைப்பு துறையில் வந்து சரியான அமைப்பு துறையில் வந்து பயன்படுத்தப்படுற பொறிகள் இருக்குத்தானே, அதை வந்து அதிகம் பயன்படுத்தினோம். என்ன எல்லாரும் பயன்படுத்தினோம், சரியா எல்லாரும் பயன்படுத்தினோம், தற்காலத்தில் வந்து அதிகமாக பயன்படுத்தினோம்னு சொன்னேன். இருந்தாலும் சரியா இப்போ நாங்கள் அதை பயன்படுத்துறதுல வந்து சில விடயங்கள் தொடர்பாக கவனம் செலுத்தணும். எல்லாரும் பயன்படுத்தலாது, சரியா அந்த உபகரணத்தை வந்து எல்லாரும் பயன்படுத்தலாது பிள்ளைங்க தானே. அப்போ அதுக்காக நியமிக்கப்பட்டார்கள், அதுக்காக தேர்ச்சி பெற்றார்கள்லாம் பயன்படுத்தணும். அப்படி பயன்படுத்தும் போது நாங்கள் என்ன விடயம் தொடர்பாக கவனம் செலுத்தோம். சரியா முதலாவது பாருங்கள் வந்து, அப்பொறியின் மூலம் செய்யப்படும் வேலை. இப்போ என்ன வேலைக்கு என்ன பொறியை பயன்படுத்தணும்னு தெரிஞ்சால் தான் நாங்கள் அந்த பொறியை கொண்டு போகலாம், அந்த இயந்திரத்தை கொண்டு போகலாம். ஏன்னா பிள்ளைங்க நாங்கள் என்ன வேலைக்கு என்ன பொறியை பயன்படுத்தணும்னு தெரியாமல் நாங்கள் ஒன்று ஏதோ ஒன்றை சும்மா தூக்கி கொண்டு போய் அங்கே போய் நாம்புற என்ன செய்யணும்னு தெரிய அனுப்பும். சரியா அடுத்த வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், அதன் வலுவும் சக்தியும் அந்த இயந்திரம் வந்து என்னத்தால் வேலை செய்யுது, என்ன வலுவை பயன்படுத்தி வேலை செய்யுது, மின் வலுவா எரிபொருள் வலுவா. தற்காலத்தில் வந்து இந்த ரெண்டு தானே அதிகமாக பயன்படுத்தப்படுது. ஏன்னா இதை அதை விட வந்து கூடுதலாக வந்து எங்களுக்கு நீரியல் வலுவும் பயன்படுத்தப்படுது. ஏன்னா அப்போ நாங்கள் கொண்டு போகிற ஏரியாவுக்கு அந்த கொண்டு போகிற இடத்துக்கு வந்து என்ன வலு அங்கே பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குது. உதாரணமாக நாங்கள் ஒரு கொங்கிரீட் கலக்கிற மிஷினை கொண்டு வரோம் இல்லையா, ஏன்னா கொங்கிரீட் கலக்கின்ற ஒரு இயந்திரத்தை கொண்டு போகிறோம். அங்கே கொண்டு போய் பார்த்தா அங்கே வந்து மின்சாரம் இல்லை, நாங்கள் கொண்டு போகிற இடத்துல வந்து மின்சாரம் இல்லை. மின்சாரம் இல்லாத இடத்துல நாங்கள் மின்சாரம் உள்ள ஒரு பொறியை கொண்டு போய் வேலை செய்யலாமோ, இல்லை. அப்போ அதுக்கேற்ற மாற்று வழியை ஒரு பொறியை கொண்டு போகணும். சரியா அப்போ அதே மாதிரி அப்போ என்ன வலு சக்தி இல்லாத வந்து இயங்குதுன்னு தெரியும். அடுத்த பார்த்தீங்கன்னா, கொள்ளளவு நிறை பருமன். ஏன்னா கொள்ளளவு நிறை பருமன் சொன்னால், சில உபகரணங்கள் வந்து நாங்கள் பிள்ளைய உயரமான இடங்களுக்கு கொண்டு போயெல்லாம் வேலை செய்ய வேண்டி வரும். என்ன உதாரணமாக வந்து நாங்கள் துளையிடுற ஒரு மிஷின், என்ன துளையிடுற ஒரு இயந்திரத்தை நாங்கள் இடத்த கொண்டு போய் துளையிடணும்னு சொன்னால் அதை தூக்கி கொண்டு போகணும் மேலே.
ஒரு பாரமான துளையிற இயந்திரத்தை கொண்டு வந்துட்டு நாங்கள் கொண்டு மேலே தூக்கி கொண்டு போய் வேலை செய்யலாம். ஏன்னா இடத்துக்கு ஏற்ற வாயில், அதை கொண்டு போகிற இடத்துங்களுக்கு ஏற்ற வாயில நிறையும் பரமனும் தொடர்பாகவும் அந்த இயந்திரத்தில் கவனம் செலுத்த வேணும். சரியா? அடுத்த பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆயுட்காலம், நாங்கள் ஒரு இயந்திரத்தை வந்து இவ்வளோ காலம் தான் பராமரிக்கலாம், இவ்வளோ காலம் தான் பாவிக்கலாம்னு சொன்னால் அதுக்கு மேலே நாங்கள் அதை பாவிக்க வழிகளில் எங்களுக்கு அதில் பாதுகாப்பு பிரச்சனை இருக்கு. தானே அதால் வந்து தீங்குகள் இல்லாட்டி ஆக்சிடென்ட் உண்டு, என்ன சேஃப்டி பிரச்சனை வரும், விபத்துகள் ஏற்படும். சரியானே? இப்போ அந்த பிரச்சனைக்கான ஆயுட்காலம், அதுன்ற ஆயுட்காலத்தை வந்து நாங்கள் என்ன செய்யணும், அரைஞ்சி வச்சுக்கோம். சரியா? அடுத்த பார்த்தீங்கன்னு சொன்னால் பராமரிப்பக வேண்டிய கால எல்லை. ஏன்னா என்னதான் ஒரு பொறியியலை பயன்படுத்த முடியாது, தொடர்ச்சியாக வரும். நாங்கள் வீட்டில் சாதாரணமாக வாகனங்கள் வச்சுக்கிறோம். சரியா? எங்களோட போக்குவரத்துக்கான வாகனங்கள் நிறைய வச்சுருக்கோம். சரியானே? இப்போ அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் சரியான பராமரிப்பு வேலை இல்லைன்னு சொன்னால் என்ன செஞ்சிடும், நாங்கள் அதை ஓடிக்கொண்டு போவேக்கில் இடையில் சக்காய் நின்றுரும். ஏன்னா இல்லாட்டி ஏதோ ஒரு அடைப்புகள் ஏற்பட்டு நின்றுரும். அப்போ என்ன சரியான பராமரிப்பு வேலை கொண்டு நான் இருக்கணும், என்ன காலத்துக்குள்ளே என்ன பராமரிப்பு வேலை செய்யணும். சரியா? அடுத்து பார்த்தீங்கன்னா பாதுகாப்பு நடைமுறைகள், இது முக்கியமான ஒரு விடயம். நீங்கள் உங்களோட கட்டுமானம் என்ற பாடத்தில் வந்து கட்டாயம் நீங்கள் படிச்சிருப்பீர்கள், பாதுகாப்பு தொடர்பான விடயம் மூன்றாவது பகுதியாக நீங்கள் படிச்சிருப்பீர்கள். ஏன்னா பாதுகாப்பு, அப்போ நாங்கள் பொறிகளை பயன்படுத்தக்குள்ள என்ன மாதிரியான பாதுகாப்புகளை பயன்படுத்தணும், கட்டாயம் ஆயில் சுய பாதுகாப்பு இருக்கணும். என்ன சேஃப்டி ட்ரெஸ் எல்லாம் போட்டு நாங்கள் சுய பாதுகாப்பாக இருக்கணும். மேலதிகமாக பயன்படுத்துகிற ஒவ்வொரு பொறிகளுக்கும் அதுக்கேற்ற பாதுகாப்பு வகையில் நாங்கள் அமைக்க வேணும். சரியானே? ரைட். விவாதம் வழியாக நாங்கள் பொறித்தொகுதிகளை பயன்படுத்தி ஒரு கட்டுமான வேலையில் என்னென்ன வேலையெல்லாம் செய்கிறோம். ஏன்னா நான் சொன்ன மாதிரி ஒரு அத்திவாரம் பெற்றிலிருந்து நாங்கள் ஒரு ஃபினிஷிங் காரைடல் முடிச்சு கூரை போட்டு எல்லா தீந்தை பூசுற வரைக்கும் என்னென்ன வேலையெல்லாம் செய்கிறோம். ஏன்னா இதில் இருக்கிற வேலையிலோட நிறைய இருக்கு பிள்ளைகள், ஒரு ஒரு குறிப்பிட்டளவான வேலைப்பாடலே இதில் போட்டுக்கணும் உங்களுக்கு. சரியா? பாருங்கள், தோன்றுறது என்ன செய்வோம், அத்திவாரத்தை தோன்றுது. ஏன்னா எங்கே தோண்ட போகிறோம், அத்திவாரம் தோண்ட போகிறோம். சரியா? நிறையை உயர்த்துதல், ஏன்னா ஒரு பொருளை வந்து மேலே கொண்டு போகிறோம் வங்கியோ. சரியா? அடிக்கிறது, ஏன்னா நாங்கள் ஏதோ ஒரு மண்ணை வந்து இருக்க போகிறோம், அடிக்க போகிறோம். சரியா? இல்லாட்டி வந்து நாங்கள் ஆணிகளை அறைய போகிறோம். சரி, ஆணிகளை அறையிறதுக்கு கையால் பயன்படுத்துகிற சுத்திரை விட பொறிகளால் அதாவது மின்னால் இயங்கக்கூடிய சுத்திரம் இருக்கு பிள்ளைகள். சரியானே? இருக்குதல், என்ன மண்ணை இருக்கிறது. கலக்கிறது, என்ன செய்யறோம், கொங்குரிட்டாக கலக்க போகிறோம். சரியா? கொங்குரிட்டாக கலக்க போகிறோம். பாருங்கள், பம்புதல், என்ன நீரை பம்புறது, தண்ணியை கீழேருந்து மேலே உறிஞ்சி எடுக்கிறது. சரியா? அல்லாடி கொங்குரிட்டாக கீழேருந்து உறிஞ்சி மேலே கொண்டே போடுறது உயரத்துக்கு, என்ன ரைட். அது பாருங்க, அதிர்வூட்டல், கொங்குரீட்டுக்கு அதிர்வூட்டல், என்ன கொங்குரீட் படம் படிச்சீங்கன்னா அதில் ஃபுல்லாக வருது அப்படி, அதிர்வூட்டல், என்ன அதிர்வூட்டல். கொண்டு செல்லுதல், ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துல கொண்டு செல்லுது, வேலத்தலத்துலேயும் கொண்டு செல்கிற இடம் இருக்குது. ஏன்னா கீழ் மாடிலேருந்து மேலே கொண்டு போகிறது, இல்லாட்டி கீழேருந்து ஒரு குறிப்பிட்ட தூரத்தை கொண்டு போகிறது. அடுத்த போக்குவரத்துக்கு பயன்படுத்து, ஏன்னா ஒரு கட்டிட வேலைத்தளத்திலேருந்து இன்னொரு கட்டிட வேலைத்தளத்துக்கு நாங்கள் பொருட்களை கொண்டு செல்லலாம். இல்லாட்டி கட்டிடத்தளத்துக்கு தேவையான பொருட்களை வந்து வேறு கடைகள்லேருந்து எடுத்து கொண்டு வரலாம், போக்குவரத்து. சரியா? விளங்குதா? இப்போ மண்ணை ஏற்றிட்டு வாரம், ஏன்னா கரட்டத்தில் ஏற்றிட்டு வாரம், சீமெந்துகளை கொள்ளணும் செஞ்சுட்டு வாரம். அப்போ அந்த தேவைகளுக்கெல்லாம் போக்குவரத்து தேவைக்கு வேணும் பொறிகள், ஏன்னா வாகனங்கள் தேவை. சரியானே? இப்போ இவ்வளவு எங்களுக்கு இவ்வளவு வேலைகளுக்கும் வந்து நிறைய பொறிகள் நாங்கள் பயன்படுத்துகிறோம். சரியானே? ரைட். இப்போ அம்மொழியில் நாங்கள் என்னென்ன வேலைகளுக்காக என்னென்ன பொறிகளை பயன்படுத்துகிறோம். சரியா? என்னென்ன வேலைகளுக்காக என்னென்ன பொறிகளை பயன்படுத்துகிறோன்ட்டு பார்ப்போம். முதலாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் புல்டோசர். சரியா? புல்டோசர் உங்களுக்கு தெரியும், நீங்கள் பார்த்துருக்கீங்க, என்ன ரைட். இதில் என்ன இருக்குன்னு சொன்னால் இதில் இந்த நன்மை என்னன்னு சொன்னால் இதில் நாங்கள் இதை பயன்படுத்துகிறால வந்து அதிக நிறையை இழுக்கக்கூடியது, என்ன இழுக்கிறது, என்ன அதாவது வந்து கீழே பார்த்தீங்கன்னா சொன்னால் பார்த்தீங்கன்னா கீழே பாருங்க பிள்ளைங்க, இந்த செயின் போன்ற அமைப்புகள் அதில் சிலர் இருக்கிறபடியா எங்களுக்கு வந்து புதையிற தன்மைகள், என்ன புதையிறது, அதில் வந்து நாங்கள் எந்த இடத்துலையும் பயன்படுத்தக்கூடிய மாதிரி இருக்கு. சரியா? இது வெயிட்டான ஒரு இயந்திரம். சரியா? அப்போ இதை நாங்கள் பயன்படுத்தி பாருங்கள், அந்த எங்களுக்கு கூடுதலாக வந்து தள்ளுறது, இந்த அழுற வேலையும் நாங்கள் செல்றாரு, கிள்ளி எடுக்கிற வேலையும் நாங்கள் செய்கிற நாங்கள் இருந்த போதும் இதை பிரதானமாக நாங்கள் பயன்படுத்துகிற வந்து தள்ளுறது, நாங்கள் ஓட்டத்திலேருந்து இப்படி தள்ளி கொண்டு போகிறது, பாரதூரமான பொருட்களை வந்து ஓட்டத்திலேருந்து இன்னொருத்துக்கு தள்ளி கொண்டு போகிறது. சரியா? அதுக்கு தான் நாங்கள் கூடுதலாக பயன்படுத்த போகிறோம். அதை தவிர்த்து நாங்கள் உயர்த்துறது ஏற்றுறது தேவையான தேவைகளுக்கு நாங்கள் பயன்படுத்தலாம். சரியா? விளங்குதானே? விளங்குதா? அப்போ இங்கே இந்த முன்பக்கத்தில் இருக்கிற இந்த சவலுக்கு தானே புள்ளியல். சரியா? இந்த முன்பக்கத்தில் இருக்கிற சவல்லான் வந்து இங்கே பிரதானமாக எங்களுக்கு பயன்படுது, அதான் வந்து தள்ளுற வேலைகளையும் என்ன எங்களுக்கு வந்து இந்த ஒரு பொருட்களை ஏற்ற வேலைகளையும் செய்து கொண்டு இருக்கு. சரிண்ணே? விளங்குதாப்பா? புல்டோசர் என்னதுக்கு பிரதானமாக பிள்ளைகள் பார்த்தீங்கன்னா அதிக நிறையை இழுக்கக்கூடியதாகவும் தள்ளக்கூடியதாகவும் இருக்கிற ஒரு இயந்திரம் தான் இந்த புல்டோசர். அடுத்த பார்த்தீங்கன்னு சொன்னால்
மோட்டார் படிப்படுத்தி. சரியா, மோட்டார் படிப்படுத்தி. இது என்ன செய்யுதுன்னு சொன்னா பாருங்க, இது கூடுதலா நீங்கள் பார்த்திருப்பீங்க. நீங்கள் இதுல சொல்ல போற இயந்திரங்கள் பெரும்பாலும் பார்த்திருப்பீர்கள் என்ன, பெரும்பாலும் கூட எல்லா வேலைகள்லையும் கட்டுமான வேலைகளையும் நீங்கள் வீதிகளா செல்லும் போது இல்லாட்டி அருகாயுள்ள கட்டட வேலைகள் நடக்கல இந்த பொறிகள் எல்லாம் பார்த்திருப்பீங்க என்ன. ஆனா என்ன பிரச்சனை சொன்னா, நாங்கள் பரீட்சைக்கு தயாராகின்ற நாங்கள் என்ன பரீட்சையில வந்து எழுதைக்குள்ள வந்து ஒரு நாங்கள் வசன முறையில் என்ன என்னத்துக்கு பயன்படுத்தணும்னு சொல்லி நோட்ஸில் எழுதணும் ஏன்னா தெரிஞ்சிருக்கு ஆனால் எழுத தெரியணும். அதுக்கு தான் நாங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் இந்த பாடப்போது எங்களுக்கு படிக்க வேண்டி இருக்குது. சரியானே ரைட். எங்கே சொன்னால் பாருங்க, இது வீதி அமைப்புலாம் கூடுதலாக நாங்கள் பயன்படுத்த போகிறோம் ஏன்னா மற்ற இடங்களும் இருக்குது, வீதி அமைப்புலாம் கூடுதலாக பயன்படுத்துகிறாங்க, அங்கே காணக்கூடியதாக இருக்கும். அங்கே என்ன என்னத்துக்காக பயன்படுத்தணும்னு சொன்னால் ஒரே மட்டமாக பரப்புறதுக்கு. என்னத்தை, இந்த மண் கல் மணல் என்ன நீங்கள் படிப்பிக்க பள்ளியில் மேற்படை மண் அகற்றன்னு சொல்லி மேற்படை மண் அகற்றல் அந்த வேலைக்கு வந்து இது பிரதானமாக பயன்படுத்தப்படும். சரியா, அப்படியில் வலிச்சு கொண்டு வாரம் எல்லாரும் மட்டத்துக்கு கொண்டு வார். சரியா, அதான் மோட்டார் படிப்படுத்தி என்ன சொல்றது. சரியா, அப்ப இதுல பாத்தீங்கன்னு சொன்னா இந்த தள்ளத்தக்க இருக்குதானே, முன்னுக்கு இருக்கிற இருக்குதானே, இதை சொல்றது கவலைன்னு சொல்லி. சரியா, முன்னுக்கு தானே இப்படி தள்ளத்தக்க இருக்கு, இதெல்லாம் நாங்கள் தள்ள போறோம் என்ன, இந்த பகுதியெல்லாம் தள்ள போறோம் என்ன, இதெல்லாம் நாங்கள் மட்டப்படுத்த போறோம். அப்ப அதுக்கு சொல்ற கவலையை உயர்த்தி பதிக்கக்கூடிய மாதிரி என்ன செய்யணும்னு சொன்னா, இங்க சாய்க்கக்கூடியாம இருக்குது, இதை நாங்கள் என்ன செய்யலாம், மேலே தூக்கலாம், கீழே பதிக்கலாம், தேவைக்கேற்ற மாதிரி சரி பார்க்கலாம் ஏன்னா இப்படி பதி சரிக்கலாம் விளங்கு தானே, உயர்த்தலாம் பதிக்கலாம் என்னவும் செய்யலாம் விளங்குதா ரைட். அடுத்தா பாருங்க அள்ளுவாளி. சரியானே, அள்ளுவாளி இது ஏன் பிரதானமாக பயன்படுத்தப்படுறதுன்னு சொல்லி அந்த நீங்கள் உன்னிப்பாக பார்த்துக்கணுங்க பிள்ளைகள். சரியானே பாருங்க, பெரிய அளவிலான தோண்டுதல் வேலைகளுக்கு பயன்படுது. பெரிய அளவிலான தோண்டுதல் வேலை. சரியா, அதாவது வந்து அதிகமான ஆழம், இது முக்கியம். இந்த ரெண்டு வசனத்தை நீங்கள் பார்த்துக்கணும் பிள்ளைகள். சரியானே, பெரிய அளவிலான ஆழத்துக்கு தோண்டுதல் அப்படி போட்டுக்கொண்டாலும் பரவாயில்லை ஏன்னா விளங்குதா ரைட். அப்போ என்னத்துக்கு நாங்கள் மாள போகிறோம், மண் அண்டலாம் கூடுதலாக வந்து மண் மணல் போன்ற பகுதியில் தான் நாங்கள் அள்ள போகிறோம். சரியா, இது வந்து என்ன சொன்னால் ஆழத்துக்கு போகக்கூடிய வகையில் புள்ளிகள் எங்களுக்கு ஒரு இதில் கோபுர அமைப்பு போன்ற சட்டங்கள் இருக்குது என்ன, கிரேன் பயன்படுத்தப்படுது. சரியானே, அப்போ இந்த இது வந்து கேபிள் மூலம் இயங்கி என்ன இது வந்து இதான் நல்லா போகுது. பாருங்க இப்படியும் இருக்கும் புள்ளிகள், இதே மாதிரியும் இருக்கு, அல்ற வாளி வந்து இப்படியும் இருக்கும் இதே மாதிரி இருக்கு. சரியா, இப்போ இதான் நீங்கள் பிரதானம் அல்ற வாளி. ஆனால் இங்கே கோபுர அமைப்புகள் இதோட சேர்த்துருக்கு. சரியா, கிரேன் வந்து இதோட சேர்த்துருக்கு விளங்க தானே. அதிகமான ஆழ பகுதிக்கு போய் வரக்கூடிய மாதிரி நாங்கள் வடங்களை பயன்படுத்துறோம். சரியா, அடுத்தா பாருங்க தோண்டி. என்ன தோண்டி என்ன, இது நீங்கள் பார்த்துருக்கீங்க. சரியா பாருங்க, இந்த புல்டோசரில் இருக்கிற மாதிரி தான் முடியல, இதில் இருக்கிற அந்த சில்லின் அமைப்பும் வந்து சங்கிலியாளாக்கப்பட்ட இணைக்கப்பட்ட ஒரு பகுதியை தான் இருக்கு. அப்போ இதால் என்ன நன்மைன்னு சொன்னால், முதல் சொன்ன மாதிரி தமிழில் சேட்டில் பகுதிகள்லையும் வந்து நாங்கள் என்ன செய்யலாம், இதை கொண்டு தெரியலாம். சேட்டில் புதையாமல் இருக்கிறதுக்கு ஏற்ற மாதிரியும் நாங்கள் இதை கொண்டு தெரியலாம். சரியா, இதேன் பயன்படுது, மண்ணை தோண்டுவதற்காக. மண்ணை நாங்கள் என்ன செய்யலாம், வெட்டி எடுக்கிறோம் என்ன, மண்ணை தோன்று. சரியா, இதில் என்ன நன்மைன்னு சொன்னால் பாருங்கள், அடுத்தது 360 பாகையும் இந்த சுழன்று வேலை செய்யும். அந்த மேல் பகுதி கீழே இருக்கிற சில்லுக்கு தானே, அதை விட்டு மேலே இருக்க இந்த பகுதி வந்து பிள்ளைகள் என்ன செய்யும், 360 பாக சுழண்டு வேலை செய்யக்கூடிய மாதிரி இருக்கு. சரியா, அதில் இதில் இருக்கிற ஒரு நன்மை அதுதான். சரியா, அப்போ ஏன் இது பயன்படுத்த தோண்டி எக்ஸபேசர்ன்னு சொல்கிறேன், ஏன் பயன்படுத்தப்படுது, மண்ணை தோண்டுவதற்காக. சரியா ரைட். அடுத்த பாருங்க பிள்ளைகள், பெக்கோ சுமையேற்றி. சுமையேற்றும் ஏற்றப்போ. சரியா, இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா பிள்ளைகள் தோண்டி போன்ற ஒரு அமைப்பும் இருக்குது, அதே மாதிரி இன்னொரு அமைப்பும் முன்பகம் சேர்க்கப்பட்டிருக்கு. சரியா, தோண்டி போன்ற அமைப்பு பின்னு கொண்டு இருக்குது, அதே மாதிரி முன்பக்கம் வந்து நாங்கள் என்ன செய்யறோம்னு சொன்னால் மண்ணை வந்து அள்ளக்கூடிய வகையில் ஒரு இடத்துல கொண்டு நாங்கள் அள்ளி கொண்டு போய் கொட்டக்கூடிய வகையில். சரியா விளங்க தானே, மண்ணை அள்ளி உயர்த்தி கொண்டு போய் ஒரு இடத்துல கொட்டக்கூடிய வகையில் வந்து இந்த ரெண்டு பகுதியும் ஆக்கப்பட்டிருக்கு. சரியானே விளங்குதா ரைட். அப்ப இதை பயன்படுத்தி பிள்ளைகள் நாங்கள் தோண்டுதல் வேலையும் செய்யலாம். ஆனா என்ன, நாங்கள் கத்தியை பயன்படுத்தி தேங்காயம் உடைப்போம் பிள்ளைகள். ஆனா தேங்காய் கத்தி தேங்காய் உடைக்கிறது கத்தியை பயன்படுத்துறது இல்லையா என்ன விளங்குதா. இப்போ அதே மாதிரி தான் இங்கேயும் வந்து நான் என்ன செய்யணும்னு சொன்னா, இந்த பின்பகுதியால தோண்டுதல் வேலையும் செய்யலாம். ஆனா தோண்டியண்டு
ஒரு பிரதான உபகரணம் இருக்குது. அப்போ நீங்கள் பரீட்சைகளுக்கு கேள்வியில் விரைக்குள்ள பள்ளியில் கவனமாக வெளிக்கொள்ளுங்க, கவனமாக பார்த்துக்கொள்ளுங்க. குறிப்பிட்ட வேலைக்கு பொருத்தமான உபகரணம், சரியா? எந்த உபகரணம் பொறி வந்து பொருத்தமாக இருக்கோ அதை தான் நீங்கள் குறிப்பிடும், சரியானே? நாங்கள் தொடர்ச்சியாக பின் கடைசியாக வந்து கேள்வியில் பார்ப்போம், ரைட், சரியா? அப்போ இந்த முன்பக்கம் இருக்கிற சவல்லால் என்ன செய்கிறோம் பாருங்க, பெக்கோ செய்த மாதிரி மண்ணை தள்ளுறோம், அதோட உயர்த்துறோம், சரியா? உயர்த்தக்கூடிய மாதிரி ஒரு இடத்துல கொண்டே கொட்டக்கூடிய மாதிரி இருக்குது, சரியா? அதே மாதிரி பின்னுக்கு இருக்கிற பகுதியால் வந்து தோண்டக்கூடியதாக இருக்குது. அப்போ ரெண்டு தொழிலையும் இங்கே செய்யுது, என்ன? மண்ணை அள்ளுது, மண்ணை தோண்டுது. அதே மாதிரி விசேடமாக ஆக்கப்பட்ட பல் திறனை உடைய, என்ன, நசரான ஒரு பொறியால் வந்து பல தரப்பட்ட வேலைகளை செய்யலாம்னு சொல்லி பாருங்க. இதில் பாருங்கள், இது மேலே மண் அள்ளுறது இருக்குது, நாங்கள் இடத்த கொண்டு போகிறது இருக்குது, நாங்கள் இதை மட்டப்படுத்த நாங்கள் தூசு கட்டக்கூடிய மாதிரி இருக்குது, பின்னே பாருங்கள் ரில் பண்ணக்கூடிய மாதிரி இருக்குது, துளையிடக்கூடிய மாதிரி இருக்குது, நாங்கள் கல்லுகளை உடைக்கக்கூடிய மாதிரி இருக்குது, ஹேமர் பயன்படுத்தப்படுது, சரியா? அதே மாதிரி இதில் பாருங்க, மண்ணை தோண்டக்கூடிய மாதிரி இருக்குது, என்ன, பலதரப்பட்ட வேலைகளை செய்யக்கூடிய மாதிரி இந்த பொறியாக்கப்பட்டிருக்கு, விளங்குதா? அப்போ நீங்கள் பல்வேலைகளாக பயன்பட பல்வேலைகளுக்கு பயன்படுத்தப்படுற பொறி என்னென்று கேட்டால் நீங்கள் எழுதி கொள்ளலாம் என்னென்னு சொல்லி, பெக்கோ சுமையேட்டி, பெக்கோ சுமையேட்டி, சரியானே, ரைட். அடுத்த பாருங்க கிரேன், சரியா, விளங்குதா? கிரேன்ல வந்து பிள்ளைகள் பல வகையான அமைப்பு இருக்குது. சாதாரணமாக இதுதான் வந்து பிரதானமாக பயன்படுத்த, என்ன சொல்றது வந்து கோபுர கிரேன்னு சொல்லி, சரியா? கோபுர கிரேன்னு சொல்கிறோம் பாருங்க. நாங்கள் கோபுரம் மாதிரி சட்டங்களை அமைச்சு நாங்கள் அதை இணைச்சு வந்து கோபுரம் மாதிரி அமைச்சு, இது வந்து என்ன செய்யும், இதில் இருக்கிறத வந்து ரன் பண்ணும், இங்கேங்க ரன் பண்ணி இங்கேயும் இங்கே ரன் பண்ணி, அதே மாதிரி இந்த கேபிள் வந்து மேலேயும் கீழேயும் போகக்கூடிய வகையில் அமைக்கப்பட்டிருக்கு, சரியா, விளங்குதா? அதே மாதிரி இதுவும் என்ன செய்யும்னு சொன்னால் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட திசைக்கு வந்து சுற்றி திரி, என்ன, ரவுண்ட் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கு. இப்போ இது வந்து என்ன செய்யும்னு சொன்னால் ஒரு இடத்துல வந்து நிரந்தரமாக பொருத்தப்பட்டிருக்கும், வேலத்தலத்தில் வந்து நிரந்தரமாக பொருத்தப்பட்டதாக இருக்கும், சரியானே? அப்போ அதுக்கு தான் நாங்கள் என்ன செய்யணும்டா, நாங்கள் கொண்டு செல்லக்கூடிய வகையில் இருக்கிற கிரேனுகள், சரியா, கொண்டு செல்லக்கூடிய வகையில் இருக்கிற கிரேன், சரியான? அதாவது வந்து சொல்கிறது வந்து ப்ரூம் ரக்கன்னு சொல்கிறோம், சரியா? இதில் பாருங்க, நாங்கள் வாகனத்தில் கொண்டு செல்ல மாதிரி நாங்கள் இதை வந்து நகர்த்தி செல்லலாம், எங்கேயும் கொண்டு தெரியலாம், வாகனம் மாதிரி, சரியா? இதில் இருக்கிற கிரேனை பாருங்க, இது என்னென்னு சொன்னால், இதை சொன்னான் இந்த அடிப்பகுதி வந்து பிரதானமாக இங்கே இடத்துல ஃபிட் பண்ணியிருக்கும், மேல் பகுதி தான் சுழண்டு தெரியும், சரியா? இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மேல் பகுதி சுழண்டு தெரியாது, கீழே இருக்கிற இது வந்து ஒரு தண்டவாளத்தில் கீழே இருக்கிற இந்த லைனில் வந்து நாங்கள் ஒரு தண்டவாளத்தில் ரெயின் போகிற மாதிரி, சரியா? தண்டவாளத்தில் ரெயின் போகிற மாதிரி ஒரு நேர்கோட்டில் அசையக்கூடிய மாதிரி இந்த கிரேன் ஆக்கப்பட்டிருக்கு, சரியா? இங்கே சொன்னால் மேலே இருக்கிற இந்த இது வந்து சுழல், இது வந்து என்ன செய்யும்னு சொன்னால் தண்டவாளத்தில் அங்கேயும் இங்கேயும் போய் வர மாதிரி போய் வரும், சரியா, விளங்குதானே? அப்போ இப்படி நிறைய தேவைகளுக்கு கிரேன் பயன்படுத்தப்படுது. ஏன் கிரேன் பயன்படுத்தப்படுது? உயரமான கட்டிடங்களுக்கு பொருட்களை வந்து கொண்டு செல்றதுக்கு, உயரமான கட்டிடங்களுக்கு வந்து பொருட்களை கொண்டு செல்லுதல், விளங்குதானே, ரைட். அடுத்த பாருங்களா, கப்பித்தொகுதி, என்ன கப்பித்தொகுதி, உங்களுக்கு தெரியும் இல்லையா? கப்பித்தொகுதியோட தான் நீங்கள் நிறைய தடவை படிச்சிருப்பீர்கள், சிறுவகுப்பிலிருந்து இப்போ வரைக்கும் வந்து நிறைய தரம் இந்த கப்பித்தொகுதியை பற்றி படிச்சிருப்பீர்கள், ஏன்னா ஒரு கப்பியால் அழுக்கிற விசையில் இருந்து நாங்கள் அதை இழுக்கிற இருக்கிற நாங்கள் கொடுக்க வேண்டிய விசையில விட நாங்கள் பல கப்பிகளை பயன்படுத்தக்குள்ள ஒரு பொருளை இணைக்க நாங்கள் தூக்கக்குள்ள மேலே, ஏன்னா பல கப்பிகளை பயன்படுத்தக்குள்ள வந்து மிக இலகுவாக அந்த ஒரு வெயிட் இருந்தா பிள்ளைகள், ஏன்னா ஒரு பொருளை நாங்கள் தூக்குறோம்னா அதுக்கு ஒரு வெயிட் இருந்தால், சரியானே, நாங்கள் மூன்று கப்பிகளை பயன்படுத்தல அந்த அந்த வெயிட் இந்த மூன்று மடங்கு மூன்று வெயிட்டின்ற வந்து மூன்றாவது பிரிச்ச ஒரு பங்கு வெயிட்டு தான் நாங்கள் இழுக்கிற மாதிரி இருக்கும், மிச்சத்தில் நாம் என்ன செய்யுதுன்னு சொன்னால் அந்த கப்பி எங்களுக்கு இலகுபடுத்தி தருது, ஏன்னா பதக்கத்தை பயன்படுத்துகிற வந்து அந்த கப்பி தொகுதி, சரியா? இப்போ பாருங்கள், பெரிய அமைப்பிலான வேலைகளில் வந்து, சரியா, பெரிய அமைப்பிலான வேலைகளில் வந்து ஒரு சாதாரண கப்பி போன்று பயன்படுத்தப்படுற ஒரு கப்பி தான் இது, நாங்கள் சாதாரணமாக வீடுகளில் பயன்படுத்துகிற மாதிரி தான், ஏன்னா வாளியில் தண்ணியில் கிணத்துல தண்ணியில் இல்லைக்குள்ள பயன்படுத்துகிற கப்பி மாதிரி தான். ஆனால் இங்கே என்ன செய்யப்படும்னு சொன்னால், ஒரு தனியால் ஒருவரால் உயர்த்த முடியாத நிறைகளை, ஏன்னா பாரதூரமான நிறைகளை வந்து இலகுவாக உயர்த்தக்கூடிய வகையில் இருக்கிறதான் வந்து என்னன்னு சொன்னால் இந்த கப்பி தொகுதி. கூடுதலாக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே மனித வலு தான் பயன்படுத்தப்படுது கூடுதலாக, ஏன்னா கூடுதலாக மனித வலு பயன்படுத்தப்படுது. சில வேலைகளில் வந்து மோட்டரை பயன்படுத்தி பிள்ளைகள், ஏன்னா உங்களுக்கு மோட்டரை பயன்படுத்தி இல்லை சுழலியை பயன்படுத்தி, ஏன்னா சுழலியை பயன்படுத்தி நாங்கள் இதாக இயக்கக்கூடிய மாதிரி இருக்குது, விளங்குதானே, கப்பி தொகுதி.
அடுத்த பாருங்க அப்படியே கவர் உயர்த்தி என்ன கவர் உயர்த்தி என்ன ஃபோக்லிஃப்ட் சொல்றது என்னது நாங்கள் மேலே தூக்குறது பொருட்களை தூக்கி கொண்டு போறதுக்கு பாருங்க இதில் பாருங்க இந்த இதில் வந்து நாங்கள் சாதாரணமாக இந்த ஒரு பட்டியை தான் தூக்கும் முடியல என்ன ஒரு பட்டியை தான் நாங்களால் தூக்கக்கூடிய மாதிரி இருக்கு ஆனால் இங்கே என்ன செய்யப்படுது பல பெட்டிகளை உயர் என்ன பல பெட்டிகளை வந்து நாங்கள் அடுக்கி போட்டு தூக்கி கொண்டு செல்றது ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துல செல்றது நாங்கள் கிரேன் பார்த்து நாங்கள் உள்ளே உயர்த்தி வந்து உயரமான இடங்களுக்கு கொண்டு செல்றது இது வந்து என்னென்னா போக்குவரத்து மாதிரி சரியா போக்குவரத்து மாதிரி நாங்கள் இதை பயன்படுத்துறது ஒரு வேலைத்தளத்திலேயே பயன்படுத்தும் கூடுதல் அங்கே இருக்குன்னு நினைக்கிறீங்க தொழிற்சாலைகள் வழியே இருக்கும் ஏன்னா தொழிற்சாலை வழியாக சாதாரணமாக இப்படியான ஃபோக்லிப்பை வந்து நாங்கள் அதிகமாக பார்க்கலாம் சரியா வேலைத்தளத்தில் பயன்படுத்துறது மிக குறைவாக இருந்தாலும் தொழிற்சாலைகள் வழியே இருக்கு வழியர் ஏன்னா பாருங்கோ கற்ற வேலைகளுக்கு தவிர்த்த தொழிற்சாலைகள் வந்து அதிகமாக பயன்படுத்தப்படுது என்ன செய்கிறோம் நாங்கள் பொருட்களை வந்து ஏற்றி இறக்குதல் ஏன்னா ஒரு இடத்துல வந்து ஏற்றுறது மற்ற கொண்டு இறக்குறது பொருட்களையா அங்கே மணல் நாங்கள் மணல் சல்லி என்று சொன்ன மாதிரி இங்கே வந்து பொருட்கள் பெட்டிகள் அட்டைகளை வந்து நாங்கள் ஏற்றி இறக்கலாம் இல்லாட்டி ஒரு குறிப்பிட்ட தூரத்துக்கு என்ன செய்யலாம் கொண்டு செல்லக்கூடிய மாதிரி பயன்படுத்துகிறாம் வந்து இந்த கவர் உயர்த்தி சரியா பொருட்களை ஏற்றுதல் இறக்குதல் கொண்டு செல்லுதல் போன்ற வேலைகளுக்கு பயன்படுத்துகிற வந்து இந்த கவரத்தியாக இருக்கும் சரியா இந்த முன்பக்கத்தில் இருக்கிற கூறுக்கு தானே பாருங்க இந்த ரெண்டு கூறால என்னான் புள்ளிய நாங்கள் பொருட்களை என்ன செய்கிறோம் தாங்கி வச்சுக்கிறோம் சரியா தாங்கி வச்சுக்கிறோம் சரியானே பாருங்க அப்படியே டிராக்டர் என்ன இது உங்களுக்கு தெரியும் சாதாரணமாக போக்குவரத்துக்காக தான் நாங்கள் பயன்படுத்துகிறோம் சரியா போக்குவரத்துக்காக பயன்படுத்துகிறோம் விவசாயத்தில் வந்து அதிகமாக பயன்படுத்துகிறோம் பிள்ளைகள் ஏன்னா ஏன்னு சொன்னால் அந்த இதுக்கு பயன்படுத்தப்படுற அந்த சில்லுகள் அமைப்புகள் வந்து சேட்டில் பகுதிகளில் இலகுவாக அந்த நிலங்களை வெட்டி உராய்வுகளை ஏற்படுத்தி அதுக்குள்ளே உருண்டு செல்லக்கூடிய மாதிரி இருக்குது ஏன்னா பதால நாங்கள் கூடுதலாக அதை விவசாயத்துக்கு பயன்படுத்துகிறோம் இருந்தாலும் இது எங்களுக்கு பிரதானமாக அங்கே அந்த கட்டுமான வேலைகளை பயன்படுத்த எப்படின்னு சொன்னால் பார்த்தீங்கன்னு சொன்னால் பாருங்க இந்த கூடுதலான நிறை இருக்கிற இடம் இருக்குதானே கூடுதலான நிறை இருக்கிற பகுதிகளை வந்து இழுத்தி செல்றது சரியா அப்போ நாங்கள் இந்த நிறைய ஏற்றுறது ஏதோ ஒரு பெட்டியில் வந்து என்ன செய்யலாம் நாங்கள் ஒரு நிறைய ஏற்றணும் ஏன்னா ஏதோ ஒரு பெட்டியில் நிறைய ஏற்றி போட்டு அதுக்கு நாங்கள் ரெண்டு சில்லை போட்டு விட்டோம்னு சொன்னால் அதை என்ன செய்யும் இழுத்து கொண்டு தெரியும் என்ன இது என்ன செய்த அதிகமான நிறையை இழுத்து செல்லக்கூடிய ஆற்றல் சரியா இழுத்து செல்லக்கூடிய ஆற்றல் தான் என்ன செய்யறோம் நாங்கள் இந்த டிராக்டர் பயன்படுத்துகிறோம் சரியா சாதாரண அப்படின்னா இது இந்த கொள்ளளவு வந்து மிக குறைவாக தான் இருக்கு ஏன்னா இதோட குறிப்பிட்ட அதாவது வந்து ஒரு மீட்டர் கியூப்பை விட குறைவாக தான் இருக்கு சரியா நாங்கள் ஒரு பொருட்களை கொள்ளணும் சேர்க்கல கட்டுமானத்துக்கு இப்போ மணலில் நாங்கள் பெற்றுக்கொள்றோம்னு சொன்னால் பிள்ளைகள் ஒரு மீட்டர் கியூப் மணலில் நாங்கள் எடுக்கல அதால் என்ன அதை விட குறைஞ்ச அளவு பெரும்பாலும் முக்கா கியூப் தான் இதில் இருக்குது ஏன்னா நாலில் மூன்று மீட்டர் கியூப் தான் இதில் கூடுதலாக இருக்குது இதை விட குறை ஒரு மீட்டர் கியூப்புக்கு இல்லை ஏன்னா பிள்ளைங்க தான் அப்போ அந்த அளவுடைய நாங்கள் பொருட்களை பெற்றுக்கொள்றதுக்கு இதை எழுத்து செல்றதுக்கு வந்து இந்த டிராக்டர் பயன்படும் ஆனால் என்ன வேணும் பிள்ளைகள் ஒரு பெட்டி உண்டு ஒரு கொள்ளளவு உண்டு வேணும் கட்டாயம் என்ன நாங்கள் பொருட்களை ஏற்றுறதுக்கு ஒரு பெட்டி உண்டு சரியானே அடுத்தா பாருங்க பிள்ளைகள் கொட்டி என்று சொல்றது டம்பர்ன்று சொல்றது சரியா இதையும் அந்த டிராக்டர்ன்ற தொழிற்பாடு தான் செய்யுது பிள்ளைகள் ஆனால் அது வந்து போக்குவரத்தாக பயன்படுத்தப்படுது இது வந்து என்னென்னு சொன்னால் குறைந்தளவான பொருட்களை அங்கே நான் சொன்னால் ஒரு மீட்டர் கியூப்னு சொல்லி ஒரு மீட்டரை விட குறைவு தான் அது ஏன்னா கிட்டத்தட்ட எங்களுக்கு முக்கால் கியூப் என்ன மீட்டர் கியூப் தான் நாங்கள் அங்கே ஏற்றி பிறக்கணும்னு சொன்னாங்க அதை விட ஒரு குறிப்பிட்ட அளவான மண் சரி பாருங்கள் இந்த பெட்டியை பார்க்க தெரியும் உங்களுக்கு என்ன குறிப்பிட்ட அளவான மண்ணை வந்து நாங்கள் ஏற்றியே இறக்குறதுக்கு வந்து இது பயன்படுத்தப்படுது சரி அப்போ குறைந்த அளவான பொருட்களை ஏன்னா மண்ணண்டில் நாங்கள் இதுக்குள்ள தேவையான சின்ன சின்ன பொருட்களையும் கொண்டு போகலாம் கல் கொண்டு போகலாம் செங்கல் ஏற்றிட்டு போகலாம் சரியா பிள்ளைங்கதான் ரைட் பாருங்க பொருட்களை வேலைத்தளத்தில் கொண்டு செல்றது சரியா குறைந்த அளவான பொருட்களை வேலைத்தளத்தில் கொண்டு செல்ற ஆற்றல்லாம் இதுக்கு இருக்குது அப்போ முன்னுக்கு இருக்கிற இந்த சாரதிக்கு முன்னுக்கு தான் இந்த பட்டி இருக்கு பகுதி சரியா பிள்ளைங்க தானே சாரதிக்கு முன்பக்கத்தில் இருக்குது பின்பக்கத்துலேயும் இருக்கிற கொட்டியும் இருக்குது விளங்குதானே இதை பாருங்க முடியாது பறிப்பான் ஏன்னா நான் சொன்னாங்களே முதல் என்னது டிராக்டர்லேயும் வந்து என்ன டிராக்டர்லேயும் வந்து கொட்டியிலேயும் வந்து குறைந்தளவான பொருட்களை தான் கொண்டு போகலாம்னு சொன்னேன் ஏன்னா குறைந்தளவான பொருட்களை தான் நாங்கள் கொண்டு செல்லலாம் போக்குவரத்துக்கு பயன்படுத்தலாம் ஆனால் இதால் வந்து என்ன செய்யணும்னு சொன்னால் எங்களுக்கு கூடியளவான பொருட்கள் அதிகமான பொருட்களை கொண்டு செல்லக்கூடிய ஒரு போக்குவரத்து வாகனமாக தான் இது நாங்கள் பயன்படுத்துகிறோம் சரியா பறிப்பானன்னு சொல்கிறோம் நாங்கள் டிப்பரன்னு சொல்கிறோம் கூடுதலாக எல்லாம் பார்த்துருப்பீங்க சரியா எல்லாம்
கூடுதலாக பார்த்துருப்பீர்கள். சரியானே ரைட். இது என்ன பார்த்தீங்கன்னு சொன்ன பிள்ளைகள் பாருங்க, இது இதுன்ற பின்பக்கம் தான் எங்களுக்கு இருக்க போகுது பட்டி. ஏன்னா நான் சொன்ன பட்டி பின்பக்கம் தான் இருக்க போகுது. அப்போ இந்த பட்டியை வந்து நாங்கள் என்ன சொல்லணும்னா, சுயமாக நாங்கள் வந்து ஏற்றுறது மட்டும்தான், இதில் ஏற்றி விடுறது மட்டும்தான். ஏன்னா இறக்குற வேலை எங்கட வேலை இல்லை. அது என்ன செய்யணும்னு சொன்னால், இந்த வானத்தில் இருக்கிற நீரியல் பம்பி மூலம் அந்த பெட்டிக்கு வந்துடும். நீரியல் பம்பி என்ன பார்த்துருப்பீங்க நேரடியாக, நீரியல் பம்பி ஒன்று பொருத்தப்பட்டிருக்கு. அது என்ன செய்யணும்னு சொன்னால், தானாக உயர்த்தி அந்த பொருட்களை வந்து கீழே இறக்கக்கூடிய வசதிகள் கொண்டதாக இது இருக்குது. சரியா, விளங்குதானே ட்ரை. அடுத்த பாருங்க பிள்ளைகள், நீர் பம்பி. சரியா, நீர் பம்பி. இந்த நீர் பம்பி தொடர்பாக பிள்ளைகள் நீங்கள் தொடர்ச்சியாக எல்லா பகுதியிலும் படித்து பாருங்கள். ஏன்னா மெக்கானிக்கல் என்ற சிலபஸில் படிக்கிறீங்கள். சரியானே, அதே மாதிரி கட்டுமான பாடத்தில் வந்து நீங்கள் 13 தரத்தில் படிப்பீங்கள். விளங்குதா ரைட். அப்போ தொடர்ச்சியாக இந்த பம்பி தொடர்பாக வந்து எங்களுக்கு இதில் எங்களுக்கு இந்த பகுதி இந்த பொறி வந்து இங்கே எங்களுக்கு பயன்படுத்தப்படும்னு சொன்னால், சரியா பாருங்க, நீரை பெற்றுக்கொள்வது, நீரை பெற்றுக்கொள்வது. அதாவது வந்து நீரை ஒரு கிணற்றிலிருந்தோ இல்லாட்டி நீர் குழாய்களிலிருந்தோ என்ன செய்கிறோம், உறிஞ்சோணும். என்ன உறிஞ்சோணும், அப்புறம் என்ன செய்யணும், அதை வந்து எங்களுக்கு பம்பணும், உயர்த்தணும். சரியா, இந்த ரெண்டு தொழிலையும் செய்கிறது, இந்த ரெண்டு தொழிலையும் செய்கிறது இந்த பம்பி தான். சரியா, பம்பி தான் நாங்கள் இதை செய்கிறோம். இதுக்கு விசேடமாக உங்களுக்கு தெரியும் முடியல, மைய வகச்சி பம்பி என்று தான் நாங்கள் பயன்படுத்துகிறோம். சரியா, இந்த இதுக்குள்ள இருக்கிற இந்த சுழலின்ற அமைப்பை வச்சுக்கொண்டு சொல்கிறோம், இதுக்கு நாங்கள் மைய வகச்சி பம்பி என்று சொல்லி. சரியா, இதை விட தற்காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், இதே போன்ற அமைப்புகள் கொண்ட பம்பிகளும் வந்து நாங்கள் நீரை பெற்றுக்கொள்வதற்கு பயன்படுத்துகிறோம். சரியா, ஏன்னு சொன்னால், மிக ஆழமான பகுதியிலிருந்து நீரை நாங்கள் உறிஞ்சிக்கொள்வதற்கு, ஏன்னா இது ரெண்டும் கூடுதலாக மின்சாரத்தில் பயன்படுத்தப்படுது. இதை விட நாங்கள் எரிபொருளாக பயன்படுத்தப்படுற பம்பியும் இருக்கு பிள்ளைகள். ஏன்னா எரிபொருள் பம்பியும் இருக்குது. சரியா, இது நீங்கள் பார்த்துருப்பீங்க. அப்போ இந்த பம்பி வந்து ரெண்டுலேயும் வந்து இது வந்து மின்சாரம், இது வந்து நாங்கள் என்ன செய்ய பாருங்கோ, இது வந்தால் நீர் இருக்கிற பகுதின்னு சொன்னால் அவங்களுக்கு தெரியும். ஏன்னா நீர் இருக்கிற பகுதிக்கு வெளியில் தான் நாங்கள் இந்த பம்பியை வச்சு பயன்படுத்தலாம். ஆனால் இப்படியான வகை பம்பிகள் என்ன செய்யணும்னு சொன்னால், நாங்கள் அந்த நீருக்குள்ளேயே வச்சு நாங்கள் பயன்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. ஏன்னா இப்போ உதாரணமாக நாங்கள் கட்டுமான வேலைகளில் கிடங்குகளை விட்டுறோம். ஏன்னா கிடங்குகளை விட்டைகளை மிக குறைவான அளவில் தண்ணிகள் இருக்குமென்னு சொன்னால், நாங்கள் அந்த உறிஞ்சல் இருக்குதானே, உறிஞ்சல் தலை அந்த உயரங்களில் எங்களுக்கு வேறுபாடு வர இருக்கிறபடியாக இந்த பம்பிகளை பயன்படுத்தி நீரை உறிஞ்சிறது வந்து மிக கொஞ்சம் கடினமாக இருக்கும். சரியானே, ஆகவே நாங்கள் உரிய நிலப்ப அந்த நீர் இருக்கிற பகுதிக்குள்ளே இந்த பம்பியை கொண்டு போய் நாங்கள் வச்சு இலகுவான முறையில் நீரை உறிஞ்சி கொள்ளக்கூடிய வசதி தான் இந்த பம்பியில் இருக்குது. சரியா, இது வந்து என்ன சொன்னால், நாங்கள் மின்சாரத்தில் பாவிக்கிறோம், ஆனால் என்ன செய்யலாம், நீருக்குள்ள கொண்டே இந்த பம்பியை வச்சு உறிஞ்சி கொள்ளக்கூடிய வகையிலையும் இருக்குது. சரியானே பிள்ளைங்க, அப்போ நீர் பம்பியை நாங்கள் பயன்படுத்துகிறோம், நீரை பெற்றுக்கொள்ள, அதே நேரம் நீரை வந்து வெளியேற்ற. சரியா, இதுக்கு வந்து பிரதானமாக வந்து பயன்படுத்தப்படுறது மின்வலு, அதே மாதிரி எரிபொருள் வலுவும் நாங்கள் பயன்படுத்தலாம். சரியா, ஓட்ட பம்புன்னு சொல்கிற பம்பிக்கு வந்து நாங்கள் எரிபொருளை பயன்படுத்தி இந்த பம்பிகளை பயன்படுத்தலாம். சரியானே, அடுத்த பாருங்கோ, கொங்கிரீட் இருக்கும் பொறி. கொங்கிரீட் இருக்கும் பொறி. சரியா, கொங்கிரீட் இட்டவுடன், ஏன்னா கொங்கிரீட் இட்டவுடன் நாங்கள் என்ன செய்ய முடியும் சொன்னால், நீங்கள் கொங்கிரீட் படிக்கல படிச்சிருப்பியல். சரியா, நாங்கள் கொங்கிரீட் இடல் செயற்பாடில் வந்து என்ன நாங்கள் சொல்லணும், கொண்டு செல்லலுக்கு அடுத்ததாக, சரியா, கொண்டு செல்லலுக்கு அடுத்ததாக இருக்குதல், இடுதல், இடுதல், அதுக்கு அடுத்ததாக என்ன செய்ய போகிறோம், இருக்குதல். சரியா, இருக்குதல் இந்த செயற்பாட்டுக்கு வந்து ஏன் நாங்கள் இருக்குதல் செயற்பாடு செய்யணும் உங்களுக்கு தெரியும். என்ன, அதாவது வந்து கொங்கிரீட்டில் இருக்கிற வழி துணிக்கைகளை வந்து இல்லாமல் செய்யணும். சரியா, அப்போ தான் நான் கொங்கிரீட் வந்து உரிய இடத்துக்கு போய் சேரும். இப்போ அதுக்காக பயன்படுத்தப்படுற பொறிதான் வந்துன்னா கொங்கிரீட் இருக்கும் பொறி, அதாவது வந்து பைப்ரேட்டர்னு சொல்கிறோம் நாங்கள். சரியா, பைப்ரேட்டர்னு சொல்கிறோம் நாங்கள். சரியா பாருங்க, கொங்கிரீட் இடுதல் செயற்பாட்டின் பின்னர் செய்யப்படும் வேலை தான் என்ன, இருக்குதல். ஏன்னா விட்டாப்புறம் செய்கிறது இருக்கு விளங்கனே. அப்போ இந்த கொங்கிரீட்டில் உள்ள வழி குமிழ்களை அகற்றுவதற்காக இந்த இருக்குதல் பொறி வந்து மேற்கொள்ளப்படுது. சரியா, இருக்குதல் வேலை மேற்கொள்ளப்படுது. இப்போ இந்த தொழிற்பாட்டுக்காண்டி பாருங்க, 3 வகையான அதிரிகள் பயன்படுத்தப்படுது. என்ன, கொங்கிரீட் எடுக்கும் அதிரிகள், 3 வகையான அதிரிகள் பயன்படுத்தப்படுது. என்னன்னு சொல்றாங்க, நீங்க படிச்சிருப்பீங்க பாருங்க, வெளிப்புற அதிரி சொல்லுங்க அமைச்சரே, உட்புற அதிரி, அடுத்த என்ன பாருங்க, மேற்புற அதிரி. சரியா, மேற்புற அதிரி. இப்போ இதை பார்க்கறவங்களுக்கு விளங்குமா நினைக்கிறேன்.
பாருங்க. இதுல இருக்கிற முதலாவது வந்து என்ன சொன்னா உட்புறாதிரி, சரியானே பாருங்க, கீழே பாருங்க. என்ன இந்த கொங்கிரீட்ல இருக்கிற இடவழிகளுக்கு உள்ள நாங்கள் இந்த அதிரிய செலுத்தி நாங்கள் உள்ளுக்கு வைப்ரேட் பண்றோம், சரியானே. அதே மாதிரி இதை பாருங்க, இதை சொல்றோம் வந்து நாங்கள் மேற்புறாதிரி. அதாவது வந்து பாருங்க இந்த படத்தை பாருங்க, கொங்கிரீட மேற்பக்கத்தில் வந்து நாங்கள் மேல் மட்டத்தை வந்து வைப்ரேட் பண்ணி மட்டப்படுத்தி வந்து போகிறோம். இந்த நேரமும் கொங்கிரீட் இருக்கும், இப்படி செய்தாலும் கொங்கிரீட் இருக்கும். இதை பாருங்க, இது வந்து என்ன சொன்னால் வெளிப்புற அதிரி, சரியா, வெளிப்புற அதிரி. இதை இங்கே பயன்படுத்தப்படுறது பாருங்க, நாங்கள் மால் வேலைகள் அமைக்கிறோம் தானே பிள்ளைகள், அந்த மால் வேலைன்ற மால் பட்டிகளில் வந்து இந்த வைப்ரேட்டர் இந்த இயந்திரம் இருக்குது தானே, அந்த மோட்டரை நாங்கள் பயன்படுத்தி வைப்ரேட்டரை பயன்படுத்தி அந்த மால் பட்டிகளை இரு தட்டுவதன் மூலம் அதிர வைப்பதன் ஊடாக கொங்கிட்டு இருக்க செய்யலாம், சரியா. பாருங்க அதிரிகளில் வந்து மூன்று வகையான அதிரிகள் பயன்படுத்தப்படுது. என்ன உங்களுக்கு இலகுவாக விளங்கக்கூடிய மாதிரி சொல்கிறேன் பாருங்க, நாங்கள் வந்து பால்மா பேக்கெட் ஒன்று வாங்குகிறோம், சரியா, பவுடர் ஒன்று வாங்குகிறோம், போத்தில் போட்டு நாங்கள் வைக்க போகிறோம். என்ன என்ன செய்வோம் நாங்கள், போத்திலுக்காக போட்டு கொண்டு போகிறோம், சரியா, ஒரு போத்திலுக்க நாங்கள் போடுறோம் பிள்ளைகள், சரியா, போடக்கில் கொஞ்சம் நிரம்பிட்டு இப்போ இன்னும் போடக்கூடாது உள்ளுக்கு, என்ன பவுடரை வந்து போடக்கூடாது, என்ன செய்வோம் நாங்கள் டகண்டு மேலே தட்டுவோம் கையால், என்ன செய்யும், ஓ இது வந்து கொஞ்சம் இறுவேன் இப்படி மட்டத்துக்கு வந்துடும், அப்புறம் திருப்பி போடுவோம், சரியா. இப்போ நாங்கள் போத்திலுக்கு மேலே தட்டுற செயற்பாடு, போத்திலுக்கு இப்படி மேலே தட்டுற செயற்பாடு அப்படியும் செய்து நாங்கள் அதை இறுக செய்யலாம். இல்லாட்டி என்ன செய்வோம், நாங்கள் ஒரு போத்திலுக்கில் அந்த மாவை போட்டுட்டு ஒரு கரண்டியால் எடுத்து குத்துவோம், இப்போ என்ன செய்யும், இப்போ மிருகம் தானேமா, என்ன அதை வேலையும் செய்வோம். அதே மாதிரி போத்திலுக்க மாவை போட்டுட்டு போத்தில் போட்டு குளுக்குவோம், இல்லாட்டி போத்தில் போட்டு தட்டுவோம் நிலத்தில், என்ன நடக்கும், அந்த நேரம் மாவு இருக்கும் தானே. அந்த மூன்று செயற்பாடு தான் இல்லை, இங்கே என்ன நடக்கும், கொங்கிரீட்டை போட்டுட்டு கொங்கிரீட்டுக்கு உள்ள நாங்கள் அதிரியை பயன்படுத்துறீங்கன்னா உட்புற அதிரி, கொங்கிரீட்டை போட்டுட்டு நாங்கள் மாவுக்கு மேலே கையால் தட்டுற மாதிரி, கொங்கிரீட்டை போட்டு மேல் பக்கத்தில் தட்டினோம்னு சொன்னால் மேலால் இருக்கும், என்ன கொங்கிட்டு இருக்கும் தானே, அதுக்கு சொல்கிறது மேற்புற அதிரியன்னு சொல்லி. நாங்கள் கொங்கிரீட்டை போட்டுட்டு கொங்கிரீட் போட்ட மால் பட்டி அதாவது போத்தில் கொடுக்குற மாதிரி, இல்லாட்டி போத்தில் நாங்கள் நிலத்தில் தட்டுற மாதிரி தட்டினா மாவு இருக்கும் தானே, அதே மாதிரி இந்த மால் வேலையில் வந்து நாங்கள் வைப்ரேட்டரை பயன்படுத்தி இருக்கிறது வந்து வெளிப்புற அதிரி, விளங்குதானே, விளங்குதா. அப்போ இப்படியான பொறிகளை நாங்கள் பயன்படுத்தி கொங்கிட்ட இருக்குதல் செயற்பாட்டுக்கு செய்கிறோம், சரியானே, சரியானே. பாரு அடுத்த பாருங்க, கொங்கிரீட் கலவை பொறி, என்ன இது ஒரு வாணிங்கள் கொங்கிரீட் படிக்கைகளை படித்திருப்பியல் நிறைய, சரியா. அப்போ கொங்கிரீட்டை கலக்கிறதுக்கு பயன்படுத்தப்படுற பொறி வந்து கொங்கிரீட் கலவை பொறி, ஏன்னா இதில் நாங்கள் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. ஏன்னா இதில் நீங்கள் பகுதிகளை நீங்கள் கட்டாயம் பார்க்கத்தான் முன் புள்ளியலே, என்ன பகுதிகள் இதில் வந்து கட்டாயம் நாங்கள் மின்னை பெற்றுக்கொள்கிற பகுதி ஒன்று இருக்கும், என்ன எங்களுக்கு வந்து சுழற்சி நாங்கள் வந்து வலுவை பெற்றுக்கொள்கிற பகுதி ஒன்று இருக்க போது, அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் ரம்மன் சொல்லி பீப்பான்னு சொல்லி ஒரு பகுதி இருக்க போது, சரியா. அதே மாதிரி நாங்கள் அந்த பீப்பாவே சுழற செய்யக்கூடிய வகையில் இருக்கத்தக்கண்ணா நாங்கள் என்னென்னு சொன்னால் கொங்கிரீட்டை வந்து கிழக்க செஞ்சோம்னா கீழே கொட்டணும், என்ன பிற நிமித்தம். இப்போ அதுக்கு வந்து இந்த சுக்கான்னு சொல்கிற ஸ்டேரிங் சிஸ்டம் ஒன்று இருக்குது நான் இல்லை. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சில்லு இருக்குது, நாங்கள் என்னென்னு சொன்னால் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு இழுத்து செல்லக்கூடிய வகையில் இருக்கிற சில்லுகள் இருக்குது, சரியானே. அதே மாதிரி இதில் பரப்பு சில்லு ஒன்று இருக்குது, ஏன் அந்த சுழற்சியை வந்து ரம்முக்கு கடத்தக்கூடிய வகையில், என்ன 90 ரூபாயில் திருப்பக்கூடிய வகையில் இருக்கிற ஒரு பெரிய பரப்பு சில்லு ஒன்று இதில் சைடில் இருக்குது, சரியானே. இதை விட உள்ளுக்கு வந்து துடுப்பு என்ற ஒரு பகுதி இருக்குது, சரியா, விளங்குதா. ஏன் உள்ளுக்கு இருக்கிற அந்த கொங்கிட்டை வந்து மூலப்பொருட்களை வந்து கலக்கிறது, ஏன்னா கூடுதலாக வந்து இவ்வளோ பகுதிகளும் காணும் உங்களுக்கு. நார்மலாக பகுதிகளை குறிச்சு கேட்க வந்தால் நீங்கள் பரீட்சையில் வந்தால் எழுதக்கூடிய வகையில் உங்களுக்கு 5 பகுதி காணும், சரியானே, விளங்குதா. ரைட், பாருங்க. அப்போ இந்த நான் சொல்லிட்டேன் பகுதி எல்லாம் என்னென்னது தேவைன்னு சொல்லி. அப்போ கொங்கிரீட்டின் கலவை வந்து கொங்கிரீட்டை வந்து அப்போ என்ன ஆர்டரில் நாங்கள் இதுக்கெல்லாம் போடுவோம், முதலாவது வந்து நாங்கள் கரட்டத்தில் போடுவோம், சரியா. பிறகு நாங்கள் நீரை ஊற்றுவோம், விளங்குதா. பிறகு நாங்கள் சீமெண்டை போடுவோம், சரி. இப்போ என்ன செஞ்சிடும், கரட்டத்திரல் ஈரமாயிடுது, சீமெந்து டகண்டு கரட்டத்திரலோட என்ன செய்யும், டகண்டு ஒட்டி கொள்ளும். அப்புறம் மணலை போடுறோம், அப்புறம் திருப்பி சல்லியை போடுறோம், அப்புறம் நீரை ஊற்றுறோம், சீமெந்தை போடுறோம், மணலை போடுறோம். இதே மாதிரி நாங்கள் குறைஞ்சது இதுக்கில் வந்து குறைஞ்சது பிள்ளைகள் நாங்கள் இதில் வந்து நாங்கள் 1 அல்லது 2 பேக்கெட் ஏன்னா பை சீமெந்துகளை கொங்கிட்டு தான் நாங்கள் கலக்கலாம், சரியா. அதிகப்படியான சீமெந்தில் நாங்கள் என்ன செய்யலாம், கொங்கிட்ட வந்து என்ன செய்யலாது இதில் கலந்து கொள்ள முடியாது, சரியானே. ட்ரை அடுத்த பாருங்க, முக்கலவை பொறியும், என்ன நான் சொன்னேன் என்னண்டு
எங்களுக்கு கொங்கிரீட் கலவை பொறியில் வந்து என்ன செய்யலாது, அதிகப்படியான கொங்கீட்டை ஒரே தடவையில் கலந்து கொள்ள முடியாது. ஆகவே அந்த ஒரே தடவையில் அதிகூடிய கொங்கீட்டுகளை கலப்பதற்கு வந்து ஏன்னா அதிகப்படியான கொங்கீட்டை கலப்பதற்கு வந்து பயன்படுத்தப்படுறதான் வந்து முக்கலவை பொறியம். சரியா, ஞாபகம் வச்சுருங்க. சாதாரண கொங்கீட்டு கலவை நாங்கள் கலந்தெடுக்கிறதுக்கு குறைந்த அளவான கலந்தெடுக்க ஒரு பை ரெண்டு பை ஒரு தடவையிலே ஒரு பை ரெண்டு தடவை கலந்தெடுக்கிறதுக்கு சாதாரண கொங்கிரீட் கலவை பொறி பயன்படுத்துகிறோம். ஒரே தடவையில் வந்து அதிகப்படுத்தும் ஒரே தடவையில்ன்றதை நீங்கள் கொஞ்சம் முள்ளியில் அவதானமாக பார்த்துக்கொள்ளும். என்ன சொன்னால், நாங்கள் கொங்கிரீட் கலவை பொறியில் நாங்கள் நிறைய கொங்கிரீட் தயாரிக்கலாம், எப்படி ஒரே டைமில் செய்யலாம், தொடர்ச்சியாக செஞ்சோன்றிருந்தால் கலந்தோன் இருக்கலாம். ஏன்னா இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரே தடவையில் நாங்கள் அதிகப்படியான கொங்கிரீட்டில் தயாரிக்கிறதுக்கு வந்து பயன்படுத்தப்படுறதாம் வந்து இந்த முக்கலவை பொறியம். இது வந்து கூடுதலாக பார்த்தீங்கன்னு சொன்னால் உற்பத்தி, அதாவது கொங்கிரீட்டை வந்து உற்பத்தி செய்கிற நிலையங்கள்லாம் நிறுவி இருக்கும் கூடுதலாக. சரியா, கொங்கிட்டை உற்பத்தி செய்கிற நிறுவனங்கள்லாம் வந்து கூடுதலாக வந்து இது நிறுவி இருக்கும். சில நேரங்களில் வந்து உரிய இடத்துக்கு கொண்டு செல்லலாம். என்ன உரிய இடத்துக்கு கொண்டு சென்று நாங்கள் ஒரு அதிகப்படியான வேலைகள் செய்ய போகிறோம்னு சொன்னால் உரிய இடங்களுக்கு இந்த பகுதியில் கொண்டு போய் நிறுவி நாங்கள் செய்யக்கூடிய மாதிரியும் இருக்குது. சரியா, செய்யக்கூடிய மாதிரியும் இருக்குது. சரியானே, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சொல்லுங்கள், இங்கே கலந்து போட்டு நாங்கள் உரிய இந்த பொரியத்தில் கலந்து போட்டு உரிய இடத்துக்கு கொண்டு செல்லும் பிறக்கும் என்ன செய்யணும்னு சொன்னால் அந்த இறுகல் நேரத்தை வந்து தாமதமடைய செய்யணும். ஏன்னா சாதாரணமாக நீங்கள் படிச்சுக்கிட்டு 30 45 நிமிடங்கள் வரையுமானது அந்த இறுகல் நேரம், எங்களுக்கு முதலாவது இறுகல் நேரம் ஆரம்பிச்சிடும். அப்போ நாங்கள் அதிலிருந்து என்ன செய்யணும்னா நாங்கள் அந்த உரிய இடத்துக்கு கொண்டு போயிடும். ஏன்னா ஆனால் நாங்கள் இப்படி ஒரு தயாரித்து போட்டு இன்னொரு இடத்துக்கு கொண்டு போவீங்களா வந்து என்ன செய்யணும், உடனே இறுகி போயிடும். ஏன்னா இப்போ அதுக்காண்டி தான் என்ன செய்யணும், மந்தமாக்கிகள்னு சொல்லி நாங்கள் கலப்பு என்ன தாமத கலப்பு மந்தமாக்கிகள்னு சொல்லி நாங்கள் ஒரு பொருளை வந்து பயன்படுத்துகிறோம். சரியா, இதை பயன்படுத்துகிற என்ன செய்யணும்னு சொன்னால் இது வந்து என்ன, உங்களுக்கு ரசாயன தாக்கத்துக்கு வந்து எங்களுக்கு வந்து இறுகல் அடைகிறத தடுக்கக்கூடிய வகையில் இருக்குது. சரியானே, இவ்வளவு தான் ஒரு இடத்துக்கு கொண்டு போகும் வரைக்கும் நாங்கள் இந்த மந்தமாக்கிகளை நாங்கள் பயன்படுத்துகிறோம். சரியானே, அப்போ பாருங்கோ ஒரே தடவையில் அதிகூடிய கொங்குலினை தயாரிப்பதற்கு பயன்படுத்தப்படுற பொறி என்ன பிள்ளைகள், முக்கலவை பொறியம். சரியானே, ரைட். அடுத்த பாருங்க, பாரவண்டி கலவை பொறி. என்ன இப்போ நாங்கள் சொன்னாங்கள் உடனே கலந்துட்டோம்னு சொல்லி எங்கே முக்கலவை பொறியத்தில் வந்து நாங்கள் கலந்துட்டோம். இப்போ கலந்ததை கொண்டு போகணுமே ஒரு இடத்துக்கு. என்ன கொண்டு செல்லணும், கொண்டு செல்லுதல், கொங்கிரீட்டை கொண்டு செல்லுதலுக்கு பயன்படுத்தப்படுற உபகரணங்கள் நிறைய இருக்குது. நாங்கள் வேலைத்தளத்தில் கொங்கிட்டே கலந்து போட்டு 30-45 கொண்டு இடங்கள் போட போகிறோம்னு சொன்னால் நாங்கள் பயன்படுத்தலாம். தாச்சி என்ன வீல்பரோ பிள்ளைங்கதானே, இது நாங்கள் பயன்படுத்தலாம். தூக்குவாளி பிள்ளைங்கதான், இதெல்லாம் நாங்கள் பயன்படுத்தலாம். ஆனால் இங்கே அவங்களுக்கு பொறியண்டு நாங்கள் பார்க்கக்குள்ள, சரியா, பொறியண்டு பார்க்கல, இது வந்து ஒரு வலுவால் இயங்கக்கூடிய பொறியாக தான் இருக்கணும். என்ன இப்போ அதுக்கு தான் என்ன வாகனம், பாரவண்டி கலவை பொறி வாகனம். சரியா, பாரவண்டி கலவை பொறி வாகனம், ட்ரக் மிக்சர்ன்ட்டு சொல்கிறது. சரிண்ணே, பாருங்க, அப்போ கொங்கிரீட் உற்பத்தி நிலையத்தின் முக்கலவை பொறியத்தின் மூலம், சரியா, பாரியளவான கொங்கிரீட் தயாரிக்கப்பட்டு தேவையான இடத்துக்கு கொண்டு செல்றதுக்கு பயன்படுத்தப்படுற பொறி தான் வந்து இந்த பாரவண்டி கலவை பொறி. சரியா, இதில் வந்து கூடுதலாக பார்த்தீங்கன்னு சொன்னால் 4 மீட்டர் க்யூப் வரைக்குமான கொங்கிட்டுல கொண்டு செல்லலாம். சரியா, அதை விட குறைஞ்ச, அதாவது வந்து இந்த உருளைன்ற இதான் கொங்கிரீட் கொண்டு செல்ற உருளை, இந்த உருளை பீப்பான்னு சொல்கிறேன், பீப்பான்ற அளவுக்கு ஏற்ற மாதிரி இந்த கொங்கிரீட் கொண்டு செல்ற கனளவை வந்து மாறுபடும். சரியா, இதில் இந்த நாங்கள் இறுக்கம் அடையாமல் இருக்கிறதுக்கான காரணம் என்னட்டு நினைக்கிறீங்கன்னு சொன்னால் நான் சொன்ன மாதிரி நாங்கள் கலப்பு பொருட்களை வந்து கலக்கிறோம். அதே மாதிரி இந்த பீப்பா வந்து என்ன செஞ்சோம்னா நாங்கள் கொண்டு செல்ற இடம் வரைக்கும் என்ன செய்யும், சுழன்று கொண்டிருக்கும். என்ன செய்யும், சுழன்று கொண்டிருக்கும். அதால் என்ன செய்யும்னு சொன்னால் அங்கே கலவைகள் தொடர்ச்சியாக நடந்துகொண்டிருக்கும். ஏன்னா கொங்கிரீட் கலவை வந்து தொடர்ச்சியாக நடந்துகொண்டிருக்கும். ஆகவே என்ன செய்யாது, அங்கே இறுக்கம் அடையாது. சரியா, இறுக்கம் அடையாது. விளங்க, அப்போ என்ன பொறி, பாரவண்டி கலவை பொறி. ஏன் பயன்படுத்துது, நாங்கள் பாரியளவான கொங்கிரீட்டை ஒரு இடத்தில் இன்னொரு இடத்துக்கு கொண்டு செல்வதற்கு பயன்படுத்தப்படும் பொறி இந்த பாரவண்டி கலவை பொறி. சரியா, அடுத்த பாருங்க, பம்பி கார். என்ன பம்பி காரோ நண்டு கால் மாதிரி கிடக்கா என்ன பிள்ளைய பாருங்க, இதில் படத்தை என்ன ஞாபகம் வச்சுருங்க, நண்டு கால் மாதிரி இருக்கிற ஞாபகம் வச்சிங்கன்னா உங்களுக்கு ஞாபகம் இருந்தா கண்டு பம்பி கார் பாருங்க. இந்த பாரவண்டி கலவை பொறி மூலம் கொண்டு வந்த இந்த கொங்கிரீட்டை வந்து உயரமான இடங்களுக்கு என்ன அதிகப்படியான கொங்கிட்டை வந்து ஒரே தடவையில் உயரமான இடங்களுக்கு இடுவதற்கு பயன்படுத்தப்படுற பொறி தான் வந்து பம்பி கார். என்ன பாருங்க, உரிய இடத்துல இடுதலுக்கு பயன்படுத்தப்படுற
பொறி என்ன நாங்கள் உபகரணம் என்று கேட்டால் நாங்கள் சாதாரணமாக நாங்கள் தாஜியில் கொண்டு போகிறோம் அப்படியே ஒன்றே தாஜியில் கொண்டுறோம். பீலூரில் கொண்டு போனால் பீலூரில் அது வந்து எங்களுக்கு உபகரணங்கள் என்ன. இது வந்து பொறி, வலுவால் இயக்கப்படுகின்ற பொறிகள் என்ன, பம்பி கார். இங்கே ரெண்டு செயற்பாடு நடக்க பிள்ளைகள். ஒன்று வந்து பாருங்கோ, முதல் வந்து கொங்கிரீட்டாக உறிஞ்சோன் என்ன, நாங்கள் வந்து பாருங்கோ இந்த குழாயின் மூலம் என்ன செய்ய முடியுதுன்னா கொங்கிட்ட உறிஞ்சோன் என்ன. அங்கே பாரவண்டி கலவை பொறி இருந்தது, இப்போ இது நாங்கள் இதில் பாரவண்டி கலவை பொறி இருந்தால் அதில் வந்து என்ன செய்யணும், முதல் கொங்கிட்ட உறிஞ்சோன் கொங்கிரீட்டை உறிஞ்சோணும். உறிஞ்சி போட்டு தான் என்ன செய்யணும், பிறகு நாங்கள் அதை தள்ளுதல், உறிஞ்சி பின் தள்ளணும் அது. இப்போ நாங்கள் போட்ட பாம்பு இருக்குது தானே, அது செய்கிற வேறு, அது வந்து நீரை உறிஞ்சுது, இது வந்து கொங்கிரீட்டை உறிஞ்சுது, அவ்வளோதான். சரியா, பம்பி கார் ரைட். அடுத்தா பாருங்கோ, மண்ணை இருக்கும் அல்லது திணிக்கும் பொறிகள் என்ன. நாங்கள் முதல் பார்த்தோன்னா கொங்கிரீட்டை இருக்கிறது, இது வந்து மண்ணை வைப்ரேட் பண்ணுறது. சரியா, அவ்வளோங்க தானே ரைட். பாருங்கோ, வீதிகளில் இல்லாட்டி கட்டிடங்களில் நாங்கள் சாதாரண மண் இருக்கோம் ஏன்னா நாங்கள் கட்டுமான வேலைகளில் வந்த பிள்ளைகள் மேற்படை மண்ணை கட்டினா பிறகு, சரியா, மேற்படை மண்ணை கட்டினா பிறகு அந்த மண்ணை வந்து நான் சொன்னால் இருக்கணும்னு சொல்லி, சரியா, இருக்கணும். இருக்கினா தான் என்ன செய்யும், மண் வந்து எங்களுக்கு தளர்வடையாத மண்ணாக இருக்கும். சரியா, தளர்வடையாத மண்ணாக இருக்கும். ஆக என்ன செய்யணும், மண்ணை நாங்கள் இருக்கணும். சரியா, இருக்கிறதுக்கு பயன்படுத்தப்படுற இந்த பொறி தான் வந்து மண்ணை இருக்கும் பொறி. சரியா, அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா தகட்டு அதிரி. சரியா, தகட்டு அதிரி பாருங்க, இதுதான் தகட்டு அதிரி. சரியா, இது சாதாரணமாக பார்த்தீங்கன்னா அத்திவாரத்தின் பக்கமான நிரப்புதல் வேலைகள், ஏன்னா சிறிய பகுதிகள் சிறிய இடைவெளிகளை நிரப்புறதுக்கு வந்து இந்த தகட்டு அதிரி பயன்படுத்தப்படுது. அடுத்த பார்த்தீங்கன்னா உருளி அதிரி. சரியா, உருளை. சரியானே, உருளையை தான் உருளி என்று போடு, உருளையை தான் சொல்கிறோம், ரோலர். சரியானே, அப்போ இந்த இதான் வந்து ரோலர். சரியா, இதால் நாங்கள் என்ன செய்யலாம், இதில் சின்ன ஒரு வைப்ரேட்டர் இருக்கும் இந்த ரோலரில், அதை பயன்படுத்தி நாங்கள் என்ன செய்யலாம், மண் இருக்கலாம். அதே மாதிரி ஆட்டு சுவட்டு அதிரி என்று இருக்குது, இதையும் பயன்படுத்தப்பட்டு சொன்னால் சில இடங்களில் வந்து பார்த்தீங்கன்னா காற்று, இப்போ நாங்கள் இப்படி ஒரு மண்ணை இறுக்கொண்டு போகக்குள்ள இடையில வந்து இப்போ இந்த ரோலரை பயன்படுத்த அதிகப்படியான மண் போடைக்குள்ள ரோலரை பயன்படுத்துறது சில காட்டிட வழிகள் இடையில இருக்கும் என்ன, காட்டிட வழிகள். அப்போ அந்த சந்தர்ப்பத்தில் என்ன சொல்லணும் சொன்னால் இந்த காட்டிட வழிகளை வந்து நசுக்கணும். சரியானே, இப்போ ரோலரை பயன்படுத்தக்குள்ள காற்று என்ன செய்யணும், அந்த மண்ணை வந்து மேலே தள்ளி கொண்டு நிற்கக்குள்ள எங்களுக்கு என்ன செய்யலாது, அந்த இடவழியில் சில நேரங்களில் என்ன செய்யலாது, இருக்க முடியாது. ஆனால் இந்த அதிரியை பயன்படுத்தக்குள்ள சரியா அந்த காற்று இடவழியை நசுக்கிறதால எங்களுக்கு என்ன செய்யணும் சொன்னால் அந்த இடவழியில் மண் உடனடியாக இறங்கிடும். சரியா, அதுக்கு பிறகு எங்களுக்கு சரியான இருக்குதல் செயற்பாடு இடம்பெறும். இல்லைங்க, அப்போ அந்த தேவைகளை காண்டி இந்த அதிரி பயன்படுத்தப்படுது. சரியானே ரைட். அடுத்தா பாருங்க, துளை பொறி அல்லது துறப்பன பொறி, துளையிடுறது. சரியா, நாங்கள் துளையிடுவதற்காக பயன்படுத்தப்படுற பொறிகள். சரியா, ரில்லர்ன்னு சொல்கிறது. இங்கே நாங்கள் மரம், கொங்கிரீட் என்ன, சுவர், கண்ணாடி, பிளாஸ்டிக், மாபிள்கள் என்ன, உலோகங்கள் எல்லா இடங்கள்லையும் வந்து நான் என்ன செய்யணும்னா கட்டுமான வேலைகளை துளையிட வேண்டிய தேவை இருக்குது, கட்டாயம் இருக்கா இல்லையா, இருக்கு. சரியா, ஆகவே அதுக்காக பயன்படுத்தப்படுற பொறிகள்லாம் வந்து இந்த துளைப்பொறி அல்லது துறப்பன பொறி. சரியா, இதில் பாருங்க, இது வந்து சாதாரணமாக நாங்கள் ஒரு உலோகங்களில் மரங்களில் நாங்கள் துளையிடக்கூடிய மாதிரி இருக்கிறதா வந்து இந்த பொறி. சரியா, இதை பார்த்தீங்கன்னு சொன்னால் கொங்கிரீட் அமைப்புகளில் வந்து அதாவது ஹெமரன்னு சொல்கிறது. சரியா, ஹெமரன்னு சொல்கிறது நாங்கள் வந்து சொல்கிறோம், ஹெமர் ரில்லர்ன்னு சொல்கிறது. சரியானே, ஹெமர் ரில்லர்ன்னு சொல்கிறது. இதால் என்ன செய்யணும், நாங்கள் ஒரு வைப்ரேட்டை கொடுத்து நாங்கள் கொங்கிரீட்டில் துளையிடக்கூடிய வகையில் இது உருவாக்கப்பட்டிருக்கு. சரியா, இதை பார்த்தீங்கன்னு சொன்னால் என்னென்னு சொன்னால் எங்களுக்கு வந்து மின்சாரங்கள் இல்லாத சந்தர்ப்பங்களில் என்ன கூடுதலாக வந்து இது மின்னெல்லாம் இயங்க போகுது, மின்சாரங்கள் இல்லாத சந்தர்ப்பத்தில் சாச்சர் மூலம் இயங்குகிற, சரியா, சாச்சர் பெட்டி மூலம் இயங்குகிற ரில்லர் தான் வந்து இது. சரியானே, இதை விட ஆரம்பத்திலாம் இது பயன்படுத்தப்படுது, நாங்கள் மனிதனால் மனித வலுவால் இயக்கப்பட்ட இருந்தது பிள்ளைகள், துளையிட கருவி இருந்தது என்ன, கை துளை கருவி இருந்தது. சரியா, அதுக்கு பதிலாக இந்த மின்சாரத்தால் இயங்கக்கூடிய இந்த துறப்பன பொறிகள் தற்காலத்தில் நிறைய பயன்படுத்தப்பட்டு வருது. அடுத்தா பாருங்க, அரை கருவி கிரைண்டர்னு சொல்கிறது. சரியா, நாங்கள் வீடுகளெல்லாம் பயன்படுத்துகிற கிரைண்டர் மாதிரி தான். சரியா, இங்கேயும் என்ன சொல்லணும்னு சொன்னால் அந்த பொருட்களை நாங்கள் பயன்படுத்தப்படுற பொருட்களை பாருங்க, தேவையற்ற பகுதிகளை நீக்குதல். சரியா, அல்லாட்டி வந்து மினுக்குதல், இவ்வளோங்க தான், தேவையற்ற பகுதிகளை நீக்கிறது அல்லது மினுக்கிறது. சரியா,
அடுத்து வந்து மட்டப்படுத்துறது, ஏதாவது செய்யறது, இதுவும் செய்யலாம். இல்லாட்டி வெட்டலாம், பொருட்களை வெட்டலாம். ஏன்னா அதுக்கு பயன்படுத்துகிற பொருட்களை வெட்டுறதுக்கு விசேடமாக பயன்படுத்துகிற இந்த பொறி, இந்த கிரைண்டராக நாங்கள் பயன்படுத்த கேன் ஆங்கிள் கிரைண்டர்னு சொல்கிறது, சரி ஆங்கிள் கிரைண்டர்னு சொல்கிறது, இதை பயன்படுத்தலாம். ஏனைய வேலைகளுக்கு வந்து நாங்கள் கூர்மையாக்குறது, சரியா உலோகங்களை வந்து கூர்மையாக்குறது, சரியா இல்லாட்டி மென்மையாக்குறது, கரட்டுத்தன்மையாக்குறது இல்லாட்டி மென்மையாக்குறது, ஏன்னா அறாவுதல் வேலை, அதற்கெல்லாம் கூடுதலாக நாங்கள் இப்படியான இதுவளை பயன்படுத்தலாம், இப்படியான பொறிகளை வந்து பயன்படுத்தலாம். இது வந்து மேசையில் நிரந்தரமாக பொருத்தப்பட்டிருக்கு. இந்த ரெண்டும் உங்களோட ஆய்வுக்கூடங்களில் பெரும்பாலும் இந்த இதே போன்ற அமைப்புரிய பொறிகளை நீங்கள் பார்க்கலாம். சரியான இதை பார்த்தீங்கன்னு சொன்னால் பார்த்தீங்கன்னா இது வந்துவிட மணல் கடதாசியை வந்து பொருத்தக்கூடிய வகையில் இருக்கிறது. சரியா மணல் கடதாசிகளை பொருத்தக்கூடிய வகையில் இருக்கிற ஒரு பெலட் மாதிரி மணக்கடதாசியை பாவிச்சு போட்டு பிள்ளைகள், அதில் நாங்கள் அறாவுதல் வேலைகளை செய்யலாம். சரியா மரங்கள் கூடுதலாக மணக்கடதாசி வந்து நாங்கள் மரங்களுக்கு பயன்படுத்தினாங்க, அப்போ மரங்களை நாங்கள் மட்டப்படுத்துறது தேய்க்கிறது போன்ற வேலைகளை வந்து நாங்கள் இப்படி செய்யலாம். சரியா வழங்கதானே. இதே மாதிரி வேறுபட்ட முறையில் வந்து இந்த கிரைண்டர் நிறைய இருக்குது. ஏன்னா தேவையற்ற பகுதிகளை தேய்த்து நீக்குவதற்கு பயன்படுத்தப்படுற உபகரணம் இல்லாட்டி பொறி என்னது, அரை கருவி. சரியானே அடுத்த பாருங்க ஊதி. சரியா ப்ளோவர்னு சொல்றது தூசுகளை அகற்றும் பொறி. தூசுகள் நாங்கள் வாயால் ஊதி ஊதி நாங்கள் எப்படி தூசுகளை நாங்கள் அகற்றுறோமோ அதே மாதிரி காற்றை உள்ளெடுத்து, காற்றை உள்ளெடுத்து சுழலி மூலம் காற்றை உள்ளெடுத்து திருப்பி அந்த காற்று வந்து என்ன செய்யணும், வெளிநோக்கி தள்ளும் இந்த குழாயால். ஏன்னா இதை ஊதியன்னு சொல்றது. இதை கூடுதலாக அங்கே பயன்படுத்த போறோம்னு சொன்னால் நாங்கள் பாருங்கோ, நாங்கள் கொங்கிரீட் டேக்குள்ள மால் வேலை அமைச்சு போட்டு, ஏன்னா மால் வேலை செய்கிற சந்தர்ப்பங்களில் வந்து தூசு நிக்கைகள் இருக்குங்க கொங்கிரீட்டில். ஏன்னா அதை நாங்கள் அகற்றணும். ஏன்னா கொங்கிரீட் வந்து தூசு நிக்கல் அகற்றிப்படுத்தா நாங்கள் உங்ககிட்ட போடணும். ஏன்னா அந்த சந்தர்ப்பத்தில் வந்து இந்த தூசுகளை அகற்றலாம். ஏன்னா ஊதி ஊதி காற்றால் மூலம் காற்றின் மூலம் ஊதி நாங்கள் என்ன செய்யலாம்னு சொன்னால் அகற்றலாம். அல்லது என்ன செய்யலாம்னு சொன்னால் உறிஞ்சிக் கொள்ளலாம். சரியா உறிஞ்சிக் கொள்ளலாம். பாருங்கள் இதால் காத்தெடுத்து இதால் தள்ளுறது, நாங்கள் அந்த சுழலின்ற சுழற்சி திசையை நாங்கள் மாற்றேக்குள்ள என்ன செய்யணும்னு சொன்னால் இதால் காத்தெடுத்து இதால் வாரது. ஏன்னா இது இன்புட்டாக இருந்து இது அவுட்புட்டாக இருந்தது. சரியானே நாங்கள் சுழலின்ற திசையை மாற்றக்குள்ள இதால் இன்புட் ஆகி இதாலே அவுட்புட் ஆகக்கூடிய வகையில் உறிஞ்சி கொள்ளக்கூடிய வகையில் இந்த ஊதியை நாங்கள் என்ன செய்யலாம், மாற்றி அமைக்கலாம். ஊதிய மாற்றி அமைக்கலாம். சரியானே ரைட். இப்போ தூசுகளை அகற்றும் போறி ஊதி. அடுத்த பாருங்கோ பல்நோக்கு மரவேலை இயந்திரம். சொன்ன மாதிரி பாருங்கோ இது கூடுதலாக கட்டுமானங்கள் வந்து பலகைகளை வந்து நாங்கள் பலகை தொடர்பான வேலைகளை தான் அதிகமாக பயன்படுத்துகிறோம். சரியா அதால் நாங்கள் சொல்கிற மாதிரி இதில் வந்து எல்லா வேலைகளும் செய்யலாம். கூடுதலாக பாருங்க கிட்டத்தட்ட 10 வேலைப்பாடுகள்கிட்ட நாங்கள் செய்யலாம். அதால் நாங்கள் இதுக்கு பேர் வச்சுக்கோம் பல்நோக்கு மரவேலை இயந்திரம். என்னென்ன வேலை செய்யணும் பாருங்கோ, மேற்பரப்பை சீவுறது, பலகைன்ற மேற்பரப்பை சீவுறது, மரத்தை ரெண்டாக வெட்டுறது, வெட்டி துண்டாக்கலாம், சிறு தவாளிப்புகளை இடலாம், ஏன்னா சிறு சிறு தவாளிப்புகளை இடலாம், கான்களை அமைக்கிறது, ஏன்னா பலகையில் வந்து கான் போன்ற அமைப்புகளை அமைக்கலாம். சரியா முனை மலங்கடிக்கிறது அப்படின்னு சொன்னால் முனையை வந்து நாங்கள் என்ன செய்யறோம்னு சொன்னால் இப்படி ஒரு மரக்குடின்னு சொன்னால் இந்த முனையை வந்து நாங்கள் இப்படி மணங்கடிக்கலாம். சரியா அதே மாதிரி கலந்து வெட்டுறது, பொலி எழுந்த மூட்டு புளியல், ஏன்னா பொலி எழுந்த மூட்டுகளில் கலந்துகள் வெட்டுறது, அதே மாதிரி பொலி அடிக்கிறது, ஏன்னா பொலியிடல். சரியா அதே மாதிரி பாட்பட்களை தீட்டுறது. சரியா இந்த அலகுகளை வந்து தீட்டலாம். சரியான அதை விட இந்த அலகுகளை வந்து சாணை பிடிக்கலாம். சொன்ன கிரேண்டரில் பயன்படுத்துகிற மாதிரி இதில் சாணை பிடிக்கலாம். அந்த நாங்கள் உரிய உபகரணத்தை பயன்படுத்தி அடுத்த வந்து ரில் பண்ணலாம். ஏன்னா இதே மாதிரி நிறைய வேலைப்பாடுகள் செய்கிறது தான் வந்து பல்நோக்கு மரவேலை இயந்திரம். அடுத்த பார்த்தீங்கன்னா தரையோடு வெட்டும் பொறி மாவல் கட்டர். ஏன்னா சாதாரண வந்து மின்னிலையங்கிற மாவல் கட்டர் கூட இருக்குது, நாங்கள் உங்களை தெரியும் முடியல கையினால் வெட்டுற மாவல் கட்டரும் இருக்குது. இது வந்து மின்னில வேலை செய்கிற பொறி உண்டு. சாதாரணமாக வந்து எங்கள்கிட்ட 1100 பேட்டில் இருந்து 1500 பேட் வரைக்கும் நாங்கள் பாவிக்கிறோம். ஏன்னா ஆர்பிஎம் வந்து சுழற்சி, இதுன்ற சுழற்சி வேகம் வந்து எங்களுக்கு 5500 to 12000 வரைக்கும் இருக்குது. இந்த வெட்டின் அலகு வந்து சாதாரணமாக எங்களுக்கு இந்த 34 தொடக்கம் 60 மில்லிமீட்டர் வரையிலான விட்டத்தில் இருக்குது. சரியா இதில் ஒரு விசேடமான இயல்பு என்னென்னு சொன்ன பள்ளியில் இந்த அலகு சூடார தடுப்பதற்கு அந்த அலகு வெட்டுற பகுதியில் நீர் கிடைக்கக்கூடிய வகையில் ஒரு அமைப்பு ஒன்று ஏற்படுத்தப்பட்டிருக்கு. சரியானே இவ்விடத்தில் வந்து எங்களுக்கு நீர் வரக்கூடிய மாதிரி அமைப்பு ஒன்று ஏற்படுத்தப்பட்டிருக்கும். சரியா அடுத்த பாருங்க காட்சி இணைக்கும் இயந்திரம். எங்களோட கட்டுமான வேலைகளை கூடுதலாக வந்து உங்களுக்கு தெரியும் தற்காலத்தில் வந்து அதிகப்படியாக உலோகங்களால் ஆக்கப்பட்ட அமைப்புகள் கட்டமைப்புகள்லாம் செய்கிறாங்க. சாதாரண உதாரணம் எடுத்துக்கோனா கூரி எடுத்துக்கணும். சரியானே இப்போ அந்த வேலைகளை வந்து உலோகங்களை வந்து நாங்கள்
காட்சி இணைப்பதற்காக என்ன ஒட்டி இணைப்பதற்கு வந்து பயன்படுத்தப்படுற இந்த உபகரணம் தான் வந்து காட்சி இணைக்கும் இயந்திரம். சரியா, சாதாரணமாக பாருங்க, இது வந்து நிலம் கிடையாது, சாதாரண 230 வோல்டேஜில் வேலை செய்கிறதும் இருக்குது. சரியா, ஆனால் 420 வோல்டேஜில் வேலை செய்யறதும் இருக்குது. சரியானே, ஆகவே எங்களோட ஆம்பியர் கேட்ட வகையில் அந்த இயந்திரத்தின் ஆம்பியர் கேட்ட வகையில் நாங்கள் அந்த உரிய வோல்டேஜை பயன்படுத்தலாம். சரியா, ரைட். சாதாரண பாருங்க, இது வந்து இந்த ரோட், இந்த இதுதான் ரோட் புள்ளியல், இதான் சொல்கிறது வெல்டிங் ரோட்டன்னு சொல்லி, இந்த ரோட்டின் விட்டம் வந்து சாதாரணமாக 1.6 மில்லிமீட்டர் தொடக்கம் 5 மில்லிமீட்டர் வரைக்கும் பயன்படுத்தப்படுது. சரியானே, இதேன் பயன்படுத்துது, இரும்புகளை இணைத்தல் வெட்டலாம், இதெல்லாம் வெட்டி கீட் பண்ணி போட்டு வெட்டி கொண்டு போகலாம். சரியா, அந்த ரோட்டை பயன்படுத்தி கீட் பண்ணிட்டு வெட்டலாம். சரியா, ரைட். அப்போ இவ்வளோ பார்த்தீங்க அப்படின்னா தற்காலத்தில் வந்து பயன்படுத்தப்படுற அதிகமான பொறிகள் என்னென்ன? சரியா, பயன்படுத்தப்படுற பொறிகள் என்னென்ன? இப்போ இந்த பொறிகளை வச்சுக்கொண்டு இந்த மாதிரி வினாக்கள் வந்தோம்னு சொல்லி இப்போ பார்ப்போம். சரியா, 2020 பேப்பரில் ஒரு கேள்வி வந்திருந்தது பாருங்க, ஒரு பாரிய அளவான குடிசார் எந்திரவியல்ல, சரியா, அந்த எந்திரவியல் செயற்பாட்டுக்கு வந்த பிள்ளையிலே அணையை அமைப்பதற்கு, சரி, ஒரு அணை கட்டணும் கட்டினமா, சரியா, பின்வரும் செயற்பாடுகளில் வந்து பயன்படுத்தப்படும் பொறித்தொகுதிகள் என்னென்னு கேட்டிருக்கு. என்ன அப்படிதான் பிள்ளைகள் கவனம், பொறித்தொகுதிகள் இங்கே கேட்டிருக்கு, பொறி என்னென்னு தான் கேட்டிருக்கு. அப்போ இந்த வேர்ட்ஸ் தான் நீங்கள் கவனமாக பார்க்கணும். சரியா, பொறி தொகுதிகள். அப்போ முதலாவது கேட்டிருக்கு பாருங்க, கொங்குரீட்டை கொண்டு செல்றதுக்கு என்ன பொறியை பயன்படுத்துகிறோம் சொல்லுங்க அப்படி இல்லை. நேரம் படித்தது நீங்கள் கொங்கிரீட்டை கொண்டு செல்றதுக்கு பயன்படுத்த பொறி என்ன? கொங்கிரீட்டை கொண்டு செல்வதற்கு பயன்படுத்தப்படும் பொறி பாறை வண்டி கலவை பொறி. என்ன பொறி தான் கேட்டது, கொங்கிட்டே கொண்டு சொல்றதான் இந்த வண்டி. சரியா, பாறை வண்டி கலவை பொறி, ட்ரக் மிக்சர். சரியா, நீங்கள் உங்களுக்கு இங்கிலீஷில் தெரியுமென்று சொன்னா பிள்ளைகள் நீங்கள் அந்த இங்கிலீஷை வந்து தமிழ்லேயே எழுதுங்க, பிரச்சனை இல்லை. சரியா, ரைட். அடுத்த பாருங்க, கொங்கிரீட்டு கலவையை சரியான இடத்தில் இடுதல், அதுக்கு பயன்படுத்தப்படுற பொறி என்ன? அதான் கேட்ட கேள்வி. என்ன சொல்லுங்க, என்ன பொறி பயன்படுத்தப்படுது இல்லையா சொல்லுங்க. அப்போ பம்பி கார், என்னது பம்பி கார். சரியா, பம்பி கார். இதே மாதிரி 2017 இந்த படங்களை போட்டுட்டு பிள்ளைகள், சரியா, 2017 இந்த படங்களை போட்டுட்டு, சரியா, இந்த ஏபிசி என்ற மூன்று பொறிகள்ட பேர் எங்கிட்டு இருந்தது? சரியா, ஏபிசி என்ற மூன்று பொறிகள்ட பேர் எங்கிட்டு இருந்தது? அப்போ முதலாவது என்ன பாருங்க, புல்டோசர் என்ன முதலாவது, ரெண்டாவது பாருங்க மோட்டார் படிப்படுத்தி, மூன்றாவது பாருங்க தோண்டியோ பெக்கோசுமியேற்றிய பிள்ளைகள், மூன்றாவது பாருங்க பெக்கோசுமியேற்றிய தோண்டியும். பெக்கோசுமியேறியோன்னா எல்லாம் பின்னுக்கு முறை பகுதி இருக்கும், என்ன அழுறது தோன்றது ரெண்டும் இருக்கும். இது என்ன தோண்டி தனியா, இப்போ தோண்டி. அப்போ எந்த விட பாருங்க, முதலாவது புல்டோசர், ரெண்டாவது மோட்டார் படுத்தி, மூன்றாவது தோண்டி. அப்போ எத்தனையாவது விட, அஞ்சாவது விட. சரியா, அப்போ இதே போல அமைப்பு இல்லாமலே உங்களுக்கு கேள்வி வந்தோன்று. சரியா, தொடர்ச்சியாக விளங்க தானே. அப்போ நாங்கள் விளையாடம் பார்த்தோம்னா பொறிகள். சரியானே, அந்த பொறிகள் தொடர்பான வினாக்கள் எப்படி உங்களுக்கு வந்திருக்கின்ற செகண்ட் பாலையும் ஃபர்ஸ்ட் பாலையும் எப்படி வந்திருக்கு பார்த்தனாங்க பிள்ளைகள். நல்லது மாணவர்களே, மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கின்றேன்.